நான் சாமி இல்ல மனுஷன், நீ யாரு? கூத்தாடிங்க. நீ பண்ற தொழில கேட்கல, நீ யாருன்னு கேட்டேன். சொக்கனோட உன் அப்பன் பேரை கேட்கல, நீ யாருன்னு தான் கேட்டேன். புரியல? நீ மனுஷன், நானும் மனுஷன். மனுஷன் மனுஷன் ஏன் எப்படி புகழ்றீங்க? உசுரோட இருக்கிற உங்களுக்கு சிலையே வச்சிருக்கிறாங்க. நான் அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேன், எனக்கு சிலை வைக்காதீங்க வைக்காதீங்கன்னு. ஒருத்தர் கூட கேட்கல. இல்லைங்கய்யா, இந்த சுத்துப்பட்டு 45 கிராமத்துல உங்களை பத்தி பாடினா எங்க மனசு மட்டும் இல்ல வயிறு நிறையுதுயா. அதுவும் உங்க பிறந்தாதுமா பாட வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்கய்யா. எத்தனை தடவை அவனை மன்னிச்சு விடுறது? எங்க இந்த 4 பேரு? கவர்மெண்ட் சாராய கடை திறந்தப்ப கூட இந்த 45 கிராமத்துல ஒரு கடை கூட உள்ள வரக்கூடாதுன்னு நாம எல்லாம் சேர்ந்து தானே தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு அவன் சாராயம் காத்துறா, நீங்களும் போய் அந்த பீடையை குடிச்சிட்டு வரீங்க. இத்தனை தடவை விட்டேன், இனி ஒண்ணு விட போறது இல்ல. அறிவு இருக்க உங்களுக்கு? நீங்க குடிக்க போறதால தானே அவன் சாராயம் காத்துறான். நீ கூலி வேலை தானே செய்ற? ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? 30 ரூபாய். அதுல அந்த சனியனை எவ்வளவு குடிச்சேன்? 15 ரூபாய்க்கு. மிச்சம் இருக்கிற 15 ரூபாய்ல நீ சாப்பிடணும், பொண்டாட்டி சாப்பிடணும், முள்ளங்க எல்லாம் சாப்பிடணும்ல. இந்த பாரு, நேத்து ராத்திரி குடிச்சிட்டு போய் மிதி மிதி இந்த மிதிச்சதை மறந்துட்டு தம் புருஷன் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்து நிக்கிறத பாரு. இப்ப ஏற்பட்ட பொண்டாட்டி விட்டுட்டு சாராய ஒரு கேடா உனக்கு? என்ன, இனி 4 பொண்ணை கரையேத்தணும், அதுக்கு என்ன வழி தெரியல உங்களுக்கு? எல்லாம் எதுக்கண்ணே அந்த கர்மம்? கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு கும்பல் கும்பலா சாரதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதெல்லாம் எங்க நடக்கணும்? தம்பி மன்னிச்சிருங்க. ஏன் காலையில விடுற வயசா உங்களுக்கு? இல்ல தம்பி, இனிமே கடவுளை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இவ்வளவு நாளை நாம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், எதையாவது காதல வாங்கின மாதிரி தெரியுதா பாத்தீங்களா? இவனுக்கு இப்ப நான் கொடுக்க போற தண்டனை இல்ல, இனிமே இங்க எவனும் சாராயம் காய்ச்சவோ விக்கவோ குடிக்கவோ கனவுல கூட நினைக்க கூடாது. இனிமே நான் சாராயம் காய்ச்ச மாட்டேன், நான் சாராயம் காய்ச்சவே மாட்டேன். கும்பிடுறையா? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சாப்பிடல எப்படி? அழகு ஐயா, சாப்பாடு இதோ கொண்டு சாப்பிடுங்க. என்ன தரகிற? வணக்கம் தம்பி. இப்பதான் வழி தெரிஞ்சதா நம்ம வீட்டுக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல தம்பி. சரி, நான் சொன்ன விஷயம் என்ன? அதுக்காகத்தானே வந்திருக்கேன். இன்னும் பழவாத மாடு திருவண்ணாமலை சந்தையில பாத்துருக்கேன், அச்சாரம் கூட கொடுத்துட்டேன். நீங்கள ஒரு தடவை வந்து பாத்துட்டீங்கன்னா? நீங்க பார்த்து செஞ்சா சரிதான், அது நான் வேற பாக்கணும். சரி தம்பி, கூட்டங்க போடு. ஐ திங்க் நத்திங். என்னமோ பண்ணிட்டு என்கிட்ட நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியும். வா இந்த பக்கம், இது கல்லா காரண நீ தர. வா வா, படாதரா. இந்த பாரு, என்ன மாதிரி இளைஞர்களுடைய மனசை எல்லாம் கெடுத்துட்டு போட்டிக்கிற பேர்ல ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. என்ன போட்டின்னு சொல்லு சொல்லு. மாமா, நைஃப் டவுன், நைஃப் டவுன். இந்த பட்டாணி எல்லாம் சாப்பிடணும். என்ன திங்கிறமா? இல்ல, நான் சொல்ற மாதிரி சாப்பிடணும். பொறுக்கி திங்கணுமா? பொறுக்கி சொல்றான் பார். கூட்டி கழிச்சு திங்கணுமா? கூட்டாதரா சும்மா. ஒய்டி, இப்படி ஸ்பூன்ல எடுத்து இப்படி மவுத்துல போட்டுக்கலாமா? டேய், ஸ்பூனுக்கு போறதுனே சும்மா இருறா. அப்படி எல்லாம் இல்ல, கைய பின்னால கட்டிக்கிட்டு நாக்கால எல்லா பட்டாணியும் எடுத்து வாயில வச்சுக்கலாம். ஆனா சாப்பிட கூடாது. சரி, கடைசியா நான் ஆனு வாய காட்டு சொல்லுவேன். அப்ப யார் வாயில அதிகமா பட்டாணி இருக்கோ அவங்கள நான் காலம் பூரா கண் கலங்காம பாத்துக்கிறேன். நீ பல்லையும் சேர்த்து பட்டாணி நின்னுட்டீனா நான் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அதுக்குள்ள போலி கௌரவம் எல்லாம் பார்த்தா நமக்கு வேலையாகாது. இந்த நாய்களோட நம்மளும் இறங்கிட வேண்டியதுதான். வாங்க தம்பி, பணத்துக்காக நாங்க வரலை. ஆனா நீங்க மனசு வச்சாதான் பள்ளி வாசல நாங்க நினைக்கிற மாதிரி விஸ்தாரமா கட்ட முடியும்னு சொல்ல வந்தேன். சொல்லுங்க. எங்க கிராமத்துல எங்க தெருவுக்கு பக்கத்துல உங்க நிலம் கொஞ்சம் இருக்கு இல்லையா? உங்க பூர்வீகமான நிலம், அதுல கொஞ்சம் நிலத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா
பள்ளிவாசல் கிட்ட சௌரியமா இருக்கும்னு கேட்டுட்டு போகத்தான். என்னப்பா இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம பரம்பரை சொத்து ஒரு நல்ல காரியத்துக்கு உதவட்டும். அப்ப நீ அந்த பத்திரத்தை எடுத்துக்கொடு. இல்லப்பா, அந்த பாக்கியம் உனக்கே கிடைக்கட்டும். அந்த நிலத்தோட பத்திரம் சீக்கிரமா நல்லபடியா வேலை ஆரம்பிங்க. வேற எந்த உதவி வேணாலும் சொல்லி அனுப்புங்க. தப்பா நினைக்காதீங்க, இந்த நிலத்துக்கு நாங்க என்ன விலை கொடுக்கணும்னு. நீங்க அந்த நிலத்துல கோயில் கட்ட போறீங்கல்ல, அதான் அதுக்கு விலை. அல்ஹம்துலில்லா. என்னம்மா இது, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. அப்பா, தரகர் வந்திருக்காரு. என் புள்ள வெளியே புறப்படுற நேரம், நல்ல சகுனம் ஐயா, சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. அம்மா. என்னையா? கொஞ்சம் இப்படி வாங்க. அப்பா நீங்க நல்லா இருக்கண்ண. நல்லா இருப்பா, மகராசனா இரு. வாங்க தரகர, சௌரியமெல்லாம் எப்படி? ஏதோ இருக்கு தம்பி, உங்க வீட்டுக்கு இந்த மாட்டை புடிச்சிட்டு வரதுல போரும் போரும் ஆயிடுச்சு. அப்பாட்ட பேசிட்டு இருங்க. நல்லது. போட்டுட்டு எனக்கு மோடியடா பீமசேன. இப்ப நான் சொல்றத கிடையாது. Thank you.
ஏன் மாப்பிள்ள நிறுத்திட்ட? நான் தோத்துறேன்னு பயமா? இல்லடா மாப்பிள்ள, நம்ம ரெண்டு பேர்ல யாருமே தோக்க கூடாது. என்னங்க நீங்க, யாராவது வந்துட போறாங்க. ஐயோ சொன்ன கேளுங்க, ரொம்ப மோசம். அடையாச்சையா விட்டு பம்செட்டு யாருக்கு வசதியா இருக்கோ இல்லையா, நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. எனக்கு கையும் காலும் நீ ஒரு மண்ண உட்கார்றதுக்கு எடுத்தா ஐயா நிக்கிறாங்கல்ல. இப்ப என்ன, இப்ப என்ன, நீ உள்ளவா. ஐயா நீங்க தரையில உட்காரு, உட்காரு, இருக்கட்டுங்க. அட உட்காருனே, அது இருக்கட்டும். நீயும் பையனும் இதுக்குள்ளே அடங்கி இருக்கீங்க. ஆமாங்க, நானும் என் வீட்டுக்காரியும் இந்த பக்கம் முடங்கிக்குவோம், அவனும் மருமகளும் அந்த பக்கம் பார்த்துக்குவாங்க. நீங்க தங்கிட்டு அவங்கள வெளியே தங்க வை, இல்ல அவங்கள எங்க தங்க வச்சுட்டு நீ வெளியே தங்கிக்க. பையனுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ண, அதுக்குள்ள பொட்டி படுக்கைய கையில் கொடுத்து வெளியில தங்க வச்சா பாக்குற வாயலுவோ பல்பட்டு பேசிட்டானுங்க. பத்த வைக்கிற அடுப்பு மட்டும்தான் ஒண்ணா இருக்கணும், அதுல தெரியும் குடும்பம் எப்படி இருக்குன்னு. சின்ன சிறுசுங்க கொஞ்சம் கூட எங்கேயும் இல்லாம. அதுக்குதான் ஐயா வர்ற குருவை அறுத்து கிடக்கிற விடத்துல கொட்டா போட்டு தரலாம்னு. இத வச்சு ஊட்ட கட்டிக்க. ஐயா வேணாங்க ஐயா, நீங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கீங்க. நம்ம புஞ்சவள்ளி இருக்க மூங்கி தோப்புல வேணுங்கிற கழிய விட்டுக்க. முதல்ல வீட்டை கட்டி ஒண்ணு நீ அங்க தங்கு, இல்ல பையன் தங்க வை. பாத்தா நான் வந்து இவ்வளவு நாழி ஆகுது, தண்ணி குடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கட்டியா? நீயாச்சும் தண்ணி விடுமா? அப்பாவோட குணமடம் இருந்து முதல்ல ஊட்ட கட்ட வழிய பாரு. சரிங்கய்யா. இப்படி வந்து குடு மோரா. என்னது என்னது, ரெண்டு டீக்கு ஒரு டீ இலவசமா? நீ இந்த ஊருக்கு வாங்கிட்டீங்கன்னா பாசினாதா? இங்க யாரு டீ காசு வாங்காத, எல்லாத்துக்கும் நான் தரேன். ரைட், கேளு, நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்க வந்துரு. இன்னும் ஒரு டீ குடிச்சிருப்பாங்கண்ணா. குடிங்க தம்பி, வெறும் வயித்துல நிறைய டீயை குடிச்சிட்டேன், வயித்த கலக்குது, குளத்துக்கார வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுறேன். வாங்க ஒரு டீ தரேன். குடிச்சிட்டு போனேன் கலகம், ரொம்ப ஃப்ரீயா போனேன். கேட்க மாட்டீங்க. சரி
காசிநாதா என்ன எத்தனை டீ கொடுத்த? 8. 8 டீ தானே? 2 டீக்கு 1 டீ ஃப்ரீனா? 8 டீக்கு எத்தனை டீ ஃப்ரீ? நீ எல்லாம் 8ஆம் கிளாஸ் படிச்சு என்ன கிழிச்ச? 8 டீக்கு 4 டீ ஃப்ரீ. அப்பாடா, அப்ப நீங்க 4 பேர் போங்க. நீங்க உட்காருங்க, ஒரே டீ பாயாதீங்க. அண்ணன் தான் சொல்றாரு. என்னடா அண்ணன் சொல்றா? அது குடி சொல்றானே. எல்லாம் தெரியாம எல்லாம் கேக்குற நேரம் வரது என்ன? நான் வரேன், கணக்கு தீத்துட்டு சந்தோஷமா போலாம். காசிநாதா என்னடா, 4 டீக்கு எத்தனை டீ ஃப்ரீ? தலை எழுத்துடா, 4 டீக்கு 2 டீ ஃப்ரீ. நீங்க ரெண்டு பேரும் போங்க. அண்ணா நீங்க உட்காருங்க. நானும் போணுமா? குருவே போடா. என்ன விட்டுட்டு போட வெளியில? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தம்பி. அவசரத்தை புரிஞ்சுக்கங்க. இருங்க அண்ணா, இங்க இருந்து அசிங்கமாயிடுமா? ஐயோ, இப்ப 2 டீ இருக்கு. 2 டீக்கு 1 டீ ஃப்ரீன்னு நீயே போர்டு போட்டிருக்க. இந்த அப்படி 1 டீ காசே அண்ணா, இப்ப வந்துருக்கு போயிடலாம். 8 டீ வாங்கினா 8க்கு 4 ஃப்ரீனா, 4க்கு 2 ஃப்ரீனா, 2க்கு இவ்வளே ஏமாத்திட்டானே. எப்பவுமே இப்படித்தான். மாப்ள சேவ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? என்ன முடிக்கலன்னா நீங்க பண்ணி விடுவீங்களா? என்ன ஊத்துக்குழியில ஒண்ணும் இல்ல மாப்ள. ஊத்துக்குழியில நான் ஒரு வெண்ணைய பார்த்தேன். பார்த்தேன்னு சொல்லேன்டா. ஒண்ணும் இல்லப்பா, ஊத்துக்குழி ஜமீன்ல இருந்து ஒரு ஜாதகம் வந்திருக்கு. நீ சரின்னு சொன்னா பொண்ண பாத்திரலாம். உங்ககிட்ட எத்தனை வாட்டி எனக்கு கல்யாணம் வேணாம் வேணாம் சொல்லிருக்கேன், நீ கேட்கவே மாட்டியா? இந்த பாரு, இந்த வாட்டி நீ எதுவும் பேசாத, பேசுனதெல்லாம் போதும். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசே வேணாமா? வேணாம். அப்ப இங்க இருக்கிறவங்கள யாரு? சும்மா வாரிசு கிருஷ்ணன் பேசிக்கிட்டு நான் ஒருத்தர் கட்டிக்கிட்டு மத்தவங்க மாறி ஏன் புள்ள ஏன் பொண்டாட்டி ஏன் குடும்பம்னு சராசரி மனுஷனா வாழ எனக்கு பிடிக்கல. ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பின்னு அவங்கள கோட்டைக்கு அனுப்பிட்டு அவங்க கிட்ட போய் நிக்காம நம்ம வீட்டு வாசல வந்து நிக்கிறாங்களே, ஏன் அவங்க நம்மள நம்புறாங்க? அந்த நம்பிக்கைக்கு எந்த இடைஞ்சலும் வந்துட கூடாது. எப்பா உன்ன மாதிரி ஊர் உலகத்துல சனங்க சனங்கன்னு கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்தவங்க யாரையும் நான் பார்த்தது இல்லப்பா. நீ பார்க்கல, வாழ்நாள் பூரா முத்துராமலிங்க தேவர் ஜனங்களுக்காக வாழல, காமராசர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல ஜனங்களுக்காக வாழல. உங்களை கும்பிடுறேன், இனிமே இந்த பேச்ச எடுக்காதுங்க. கா மாப்பிள கோபத்துல ஒருத்தர் பேரை மறந்து சொல்லாம போறாரு. வாங்க பாட்டி, இந்தாங்க வெத்தலை பாக்கு செலவுக்கு வச்சுங்க. நல்லா அறியா, சாயங்காலமா வீட்டுக்கு வா. வரேன் தம்பி. மணி தம்பி, ஒரு சந்தோஷமான செய்தி. ஜெயந்தி அந்த முட்டாயை கொடுமா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஒன்னா தேதி ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. எந்த ஊர்ல? திண்டிவனம் ஸ்கூல்லதா. என் பொண்ணு இந்த நிலைக்கு வந்திருக்குனா அதுக்கு நீங்க தான் காரணம். நான் என்னமா செஞ்சேன்? உங்க பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சது, வேலை கிடைச்சிருக்கு. வர. சரி தம்பி. ஹாய். அதுக்கு எவ்வளவு நல்ல மனசு. தான் படிக்கலங்கிறதுக்காக மத்தவங்களை படிக்க வைக்கிறதுல எவ்வளவு ஆசை பாரு. பிடிங்க, நீங்க தான் தொடங்கணும். என்னங்க அது? என்ன போய் முதல்ல இதை பிடிங்க, தொட்டுங்க. என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன, நாங்கெல்லாம் சும்மா வந்து போறவங்க தான். இந்த உலகத்திலே நீ நல்லா இருக்கணும்னு எப்பவும் நினைக்கிறது உங்க அப்பா அம்மாவோட வேற யாரும் இல்லை. பெத்தவங்க மனசு நிறைஞ்சு வாழ்த்துற வாழ்த்து இந்த உலகத்தை விட பெருசு. உங்க அப்பா தரம் தான் கரெக்ட். போங்க அம்மா, போங்க. டேய் என்ன ஜன, அவருக்கு பௌத்து வலிக்கிற மாதிரி வண்டி விட்டுறேன். பின்ன என்னயா, பூட்டி இருக்கிற கதவை திறந்துட்டு போனா அதுக்கு பேர் திறப்புழான்னு சொல்லலாம். அடைச்சே இருக்கிற கதவை ஒட்டச்சுக்கிட்டு போனாலும் அதுக்கு பேர் திறப்புழான்னு சொல்லலாம். திறந்தே கிடக்குது, குறுக்க எட்டனா ரிப்பனை கட்டினானுங்க, கத்திரிக்கோலை எடுத்து யாரோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்க, அந்த ஆள் கஜாக்குன்னு வெட்டினா அதுக்கு பேர் திறப்புழாவா? இதுக்காக வேலை மனுக்கிட்டு வண்டிக்கு டீசல் போட்டு ஜில்லா விட்டு ஜில்லா வரணுமா? நான் உன்னை கேட்கறேன், குறுக்க எதுக்கே ரிப்பன் கட்டாங்க? குறுக்க எதுக்கு ரிப்பன் கட்டுறாங்க எனக்கு தெரியுது. ஏய் வேலு, இந்த பள்ளி வாசல் கட்டற வேலை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்க ரூட்ட மாத்தாதீங்க. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? குறுக்க எதுக்கு ரிப்பன கட்டாங்க? வண்டி எடுத்துடா. என்ன போறாரு ஐயா?
ஐயா ஐயா நான் சொல்றத கேளுங்க ஐயா, நில்லுங்க ஐயா, ஐயா ஐயா ஐயா, இந்த செருப்பாலே என்ன பின்னி பின்னு பின்னி பொணமாக்குங்க ஐயா, இது எனக்கு தேவையா? அவன் குறுக்க ரிப்பனை கட்டினானே, புடவைய கட்டினானே, எதை கட்டினா எனக்கு என்னய்யா? நான் ரிப்பனை பத்தி மட்டும் இல்லை கேட்க மாட்டேயா. டேய் நான் அதுக்காக போலடா. இன்னைக்கு இந்த ஊர்ல சந்தை, அம்மாவுக்கு பலா பண்ணா ரொம்ப பிடிக்கும்ல, அதை ரெண்டு வாங்கிட்டு போலான்னு போறேன். என்ன அது இல்லையா? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை ஊர்ல சொன்னா போதும், நூத்து கணக்கில் பழத்தை கொண்டாந்து ஊட்ட ஒப்பிடுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம இங்கேருந்து வாங்கி தூக்கி. நீ சொல்றது சரிதான், எல்லாரும் கொண்டு வந்து போடுவாங்க. ஆனா நம்ம காசு கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா? நம்ம கிட்ட போய் வாங்க மாட்டாங்கல்ல. இதே சந்தைக்குள்ள போய் ஒரு பழத்தை எடுத்து அவன் சொல்ற ரேட்டை விட 1 ரூபாய் குறைச்சு கொடுத்தா அவன் கொடுப்பானா? அது எப்படியா கொடுப்பான்? ஏ இந்த ஊர்லதான் நம்மள யாருன்னே தெரியாதுல்ல. அதான் வா. ஆட்காடு வேலூர்ல சண்டை விடல, பண்ருட்டியில விடல, காட்டுமன்னார் கோயில்ல விடலையா? அட சும்மா மூடுற, அங்க எல்லாம் விட்டீங்களா? இங்க மட்டும் வேணா. பாரு கைக தான் காட்டினா, கைய தயாரா வச்சுக்கிட்டு தட்டிட்டு இருக்கீங்க. பாம்புக்கு காதே கிடையாது, இவன் மகுடி ஊதுறான், உங்களுக்கு அறிவே இல்ல, கை தட்டுறீங்க. பாம்பே இல்லாம வெறும் பொட்டியை வச்சுட்டு பிலிம் காட்டிட்டு இருக்கான். நீங்க இருக்கிற வேலை வெட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய போங்க. தப்பிச்சிட்டா பொட்டியில இருந்த பாம்பு எங்கடா? அது என்ன கேக்குறீங்க? நான் எவ்வளவு நேரம் கெஞ்சினா கொஞ்சமாவது கேட்டீங்களா? கலர்குடிக்கு சந்தைக்குள்ள போனேன், திரும்பி வந்து பார்த்தா பொட்டி மட்டும் தான் பாம்பு எங்க சந்தைக்குள்ள போயிடுச்சு. போயிடுச்சு என்னது? போயிடுச்சா? என்ன வில? 30 ரூபாங்க. அது 25 ரூபா. அது ஒண்ணுதானே? பொண்ணு இல்ல கீழே பாருங்க. சத்தம் போடாத. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உன்னை பாம்பு கடிக்க வந்தது. அதான் நீ பாம்பு பார்த்த சொல்லு. ஆமா, உன்னை பாம்பு தான் கடிக்க வந்துச்சுடா. என்ன காடா வயலா பாம்பு வர்றதுக்கு? இவ்வளவு பேர் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க, பாம்பு வந்ததான் கடிக்க வந்ததான் கதையா விடுறீங்க? எவ்வளவு எங்க பிடிச்சு இழுக்கலாம்னு அழுவீங்களே. இல்லங்க, பாம்பு வந்த உண்மைதான். பாதம்பி, இந்த அநியாயத்தை பாத்தியா? வெள்ளத்தால பாத்திர கூடாத. இவனுங்க மூஞ்சிகளை பார்த்தா சந்தைக்கு வர்றவனுங்க பாரியா தெரியுது. பாம்பு யார் மேலடா கைய வச்ச? வாடா வாடா. உன்ன என்ன நடந்தது கேளுடா முதல்ல. யார் ஊர்ல வந்து யார் கை பிடிக்கிற? எல்லாத்தையும் கேள்வி பண்ணி மாப்பிள விட கூடாது. அழுவாரோட கண்ணு வா போல அடிக்க. அவரு தப்பு பண்ணாரு, அடிக்காத. நிறுத்தடா, செத்துற போறான். அவுத்துரு, இனி ஒரு முறை இந்த பக்கம் பார்த்தேன் உன் தலையை எடுத்துருவேன். எங்க ஊர் பொண்ணுகளை தொட்டா இதுதான் கதி.
கணக்குதா, நியாயங்கள் காயம் பட்டா பூமி தாங்குமா, தர்மங்கள் தோற்றுவிட்டா சாமி தாங்குமா, நன்றி கட்ட மானிடக்கு ஞானமில்லையே. இவ்வளவு நடந்தோம், ஏன் பொறுமையா இருந்தீங்க? நாம நல்லது பண்ணோம், அவங்க கண்ணுக்கு தப்பா போச்சு, புரிஞ்சுக்கிற போது வருத்தப்படுவாங்க. இல்லையா, இத சும்மாவே விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. எனக்கு கோபம் வந்து பார்க்கணுமா? பார்க்கணுமா? வேணாயா, நம்ம போகலாயா. என்னாச்சு, உடம்பெல்லாம் ஒரே ரத்த காயமா இருக்கேன். இது எங்க ஊரியா? என்ன நடந்தது சொல்லுங்கய்யா. இதாவும் ஊரு, ஊராடாது, நல்லது பண்ணதுக்கே கட்டி வச்சு அடிக்கிறாரா, இந்த ஊரு நாசமா போடுண்டா. நிறுத்தரா, என்ன என்ன பேசுற நீ? ஒண்ணும் இல்ல தரகரே, சந்தையில ஒரு பொண்ணு பாம்பு கடிக்க போச்சு, நான் காப்பாத்தினேன், அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க போங்க. ஐயா, உங்க பெருமை என்னன்னு இங்க எவனுக்கும் தெரியாதுயா. உங்க மேல எவன் கை வச்சிருந்தாலும் சரி, அவனை கொண்டாந்து உங்க காலடியில போடுறீங்க. நான் இத பெருசா எடுத்துக்கல, நீங்க இத பெருசா ஆக்கிடாதீங்க. ஐயா போங்க. இங்க எவன் தான் மனுஷன் அடிச்சது கேக்கல? கபோல கிடைக்க அப்பா, என்ன தரகர ஏத்தமா? நீ அவனுக்கு வக்காலத்தா? நாங்கதான் ஏறிச்சோம். பெண்ணன்ற நீங்களா தம்பி? தப்பு பண்ணிட்டீங்களே. என்னையா பேசுற? அவன் பண்ண காரியத்துக்கு அவனை உயிரோட விட்டவன். இல்ல தம்பி, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவரால எத்தனை ஊர் பழக்க தெரியுமா? அவருக்கு அவங்க ஊர்ல சிலையே வச்சிருக்காங்க. அவரை போய் இப்படி பண்ணிட்டீங்களே. சில வச்சிருந்தா இதுவே ஓம் பண்ண கட்டி உருண்டா சும்மா விட்டுருப்பியா? பெருசா கேக்க வந்துட்டேன். இந்த கூட்டத்துல எப்படியா பாம்பு வரும்? பாம்பு வந்துச்சா, அந்த பொண்ணை கடிக்க போச்சா, அத அவர் காப்பாத்துனாரா, இந்த கதையை நாங்க நம்பணும்? ஐயா பாம்பு, 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 பாம்பு. இப்ப எப்படி வந்துச்சு பாம்பு? நல்லது பண்ணால இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா. அப்பள அப்ப நடந்து போச்சு. சத்தியம் பண்ண ஐயா, இன்னைக்கு சந்தையில நடந்த விஷயத்தை அங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண. இல்லையா, சும்மா விடக்கூடாதியா? அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாதியா? சத்தியம் பண்றா, பண்றா, பண்றா. என்னாச்சுன்னு சொல்லுங்க மாப்பிள. ஒண்ணும் இல்ல மாமா, உடம்புல இவ்வளவு ரத்தம் வந்திருக்கு, கேட்ட ஒண்ணு இல்லைங்கல. சும்மா அது எப்படி விட முடியுமா? அவளை என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஐயோ ஐயோ, ராசா, என் சாமி, என்ன பாச்சு? என்னப்பா உடம்பு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, பதறாதே, ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? டேய் வேலு, என்னடா ஆச்சு? டேய் சொல்லு. நான் வாயை தரக்குறானே பாரு. அவன் அம்மா இங்க பாரு. என்ன? வண்டி மரத்துல மோதிருச்சு, அவ்வளவுதான். ஐயோ, ஏண்டா வண்டி மரத்துல மோதற மாதிரி ஏண்டா ஓட்டுன? அம்மா வண்டி அவன் ஓட்டல, நான் தான் ஓட்டுனேன். ஐயா ஓட்டு, நீ என்ன பண்றதா? அழகு, நீ பேசாம, நீ பேசாம. என்ன ஐயா, என்ன ஐயா? பாருங்கம்மா, டாக்டர் கட்டு போட்டிருக்காரு, டாக்டர் ஊசி போட்டாரு, மாத்திரை கொடுத்துருக்காரு, நாளே நாள்ல சரியா போயிடும். நீ வா, வாமா. நீ ஏன் வண்டி ஓட்டுன? ஐயோ, ஏண்டா மாப்பிளைக்கு வண்டிக்கு மட்டும் அதிகமா அடிபட்டு இருக்கு, நீ மட்டும் லெவலா தப்பிச்சிட்டியே. ஒரே அடிதான். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. ஏண்டா முண்டம், சாயங்காலம் ரெண்டு லிட்டர் பால் அதிகமா வாங்க சொன்னே. வாங்க. ஏழு ஏதாவது திட்டத்தோடு தான் வந்திருப்பான், நமக்கு எதுக்கு வம்பு? முதல்ல அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுத்து அனுப்பு. அண்ணா என்ன வேணும்? டேய், இந்த டீயை கொண்டு போய் வேலைட்ட கொடு. இன்னைக்கு ஒன்றும் ஃப்ரீ டீன்னு போர்டு போடல.
நீ குடுடா. ஏண்டா டீ என்ன ஓசில ஏத்துறீங்க? எப்பவாவது காசு வாங்கல? நாங்க எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோம்? கொண்டு போய் அவங்க கிட்ட நீட்ற வாய முடுற துண்டு பிடி மச்சான். அவன் என்னையே முறைக்கான் பாரு மச்சான். குடுறியா நீ? ராசு படையாச்சி ஐயாவுக்கு சீப்பு ஓட்டுனா இவருக்கு பெரிய பிளேன் ஓட்டுறதா நினைப்பு. அவன் மட்டும் இன்னொரு தடவை முறைக்கிட்ட முழிய நோண்டிடுறே நோண்டி பெரிய குஜிலி கும்பா. இன்னொன்னு எங்க சீக்கிரம் கொண்டா. நீ சாப்பிடுவேலு, சூடா இருக்கு. என்னடா முறைக்கிற? கேக்குறேன்ல தம்பி, இன்னொரு தடவை முறைச்ச பேத்துருவேன் பேத்து. போனா போது போனா போதுன்னு பார்த்தா என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க? அங்க ஐயா அடி வாங்கிட்டு வந்த மாதிரி நானும் அடி வாங்குவேன் நினைச்சேன். என்ன சொல்ற? ஏன் அழுகுற? என்ன செய்ய அழுகுற? கொஞ்சம் கேளுங்கப்பா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா. நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கியே, சின்ன பிள்ளையாவே இருக்கியே. வேணாம்ப்பா. நடக்காதப்பா, அவங்களே போயிட்டு வரட்டும். அவங்க போனா தான் அது சரியாகும். இல்லம்மா, நானே போய் மன்னிப்பு கேட்டதா என் மனசு ஆறும். அப்பள ஊர்க்காரங்களா வந்திருக்கான். மன்னாரு, நீ இந்த அரப்பா கூட இருந்த உனக்கு எங்கப்பா போச்சு புத்தி? இல்ல தம்பி, எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. இந்நேரம் அங்க என்னென்ன நடக்குதோ, இன்னைக்கு ராத்திரி இங்க யாருமே இருக்க வேணாம்னு தோணுது. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இவளால தான தம்பி இதெல்லாம். நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், நானே போய் சரிக்கிட்டு வரேன். அவரு காலையே விழுந்துட்டு வரேன், போதுமா? பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ புரிஞ்சிக்காம தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயா, எங்க ஊர்க்காரங்க ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. நீ சொல்லிதான் அம்மாவுக்கே தெரியும். முதல்ல வா, சாப்பிடலாம். என்ன பாக்குறேன், போய் சாப்பாடு சாப்பிட்டு படுத்துட்டு காலையில போட்டோம். இல்லம்மா, நான் இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன். ஐயா, எனக்காக எங்க ஊர்க்காரங்களா தூங்காம காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் போயே ஆகணும். சரி வா.
வரேன் பார்த்துப்போம். என்கிட்டயே பொய் சொல்லிட்டே இல்ல? ஆமா பொய் தான் சொன்னேன். ஒரு பொய்யை சொல்லி ஒரு கலவரத்தை நிப்பாட்டுறது ஒன்றும் தப்பில்லம்மா. உங்கள்கிட்ட சொன்னால் நாலு பேருக்கு தெரியும், நாலு பேருக்கு தெரிஞ்சால் நாலு ஊருக்கு தெரியும், நாலு ஊருக்கு தெரிஞ்சால் எல்லா ஊருக்கும் தெரியும். அப்புறம் நடக்க போகிறத உன்னாலையும் தடுக்க முடியாது, என்னாலையும் தடுக்க முடியாது. செஞ்சு தப்பே உணர்ந்து மன்னிப்பு கேட்குறவனே மன்னிக்கிற வந்தம்மா மனுஷன்.
என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க? யாரா உங்களை போக சொன்னது? யாரா உங்களை போக சொன்னது? போச்சே, எல்லாமே போச்சே. எது நடக்க கூடாது எது நடக்க கூடாதுன்னு நான் பயந்தனோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? படுப்பாவீங்களா? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எந்த பிரச்சனை இருந்தாலும் நடுராத்திரி கூட பார்க்காம கதவை தட்டி சொல்லுவீங்களே? ராத்திரி அத்தனை பேரும் புறப்பட்டு போனப்ப ஏன் கிட்ட வந்து சொல்லல? நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்களே கத்துக்கழிய கையில கொடுத்து அனுப்பிருப்பீங்க. ஏஎஸ்பி சார், எனக்கு தெரியாம என்னென்னமோ நடந்து போச்சு. எல்லாம் தெரிஞ்சுதான் கலெக்டர் வந்திருக்கார். நீங்க முதல்ல உட்காருங்க ப்ளீஸ், கொஞ்சம் நிதானமா இருங்க. அங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தான் வந்திருக்கோம். எனக்கு உடனே அவங்கள பார்க்கணும். பார்க்கலாம், ஒரு நாலு நாள் போகட்டும். இல்ல, நான் பார்த்தே ஆகணும். உங்க மனசு எனக்கு புரியுது, ஆனா இப்ப வேண்டாம். அவங்க எல்லாம் என்ன நிலைமையில இருக்காங்களோ? நிறைய சேதம்தான். ஒரு வீடு ரெண்டு வீடுனா உடனே அணைச்சிருக்கலாம். அந்த ஊரே ஒன்றும் இல்லாமல் போச்சு. கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க, நிறைய பேருக்கு காயம். நான் இப்போ என்ன செய்யணும் சார்? இப்போ நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். சிஎம் என்கிட்ட பேசியிருக்காரு, மேற்கொண்டு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான். உங்களுக்கும் ஊருக்கும் பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்காரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ராசு, என்னப்பா யாரோ வர்றாங்க, எனக்கு பயமா இருக்குப்பா. நீ கொஞ்சம் சும்மா இருக்க, அவர் நம்ம ஒரு எம்எல்ஏ. வாங்க உட்காருங்க சார். இவங்க எல்லாம் பத்திரிகைக்காரங்க, உங்களை பார்க்கணும் சொன்னாங்க. அதான் காலையில சிஎம் எனக்கு போன் பண்ணியிருந்தாரு. கலெக்டர் சார் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் எதையும் உங்ககிட்ட மறைச்சு பேசல. என்ன நடந்தங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க அதை பத்திரிகையில போட்டீங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகுமே தவிர கொஞ்சம் கூட குறையாது. நாங்க இதை எழுதலண்ணா, இந்த விஷயம் வெளியே தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. ஊரு கலவரம் நாட்டு கலவரம் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லித்தான் கூட்டு வந்திருக்கேன். உங்களை ஒரு போட்டோ கூட எடுக்க மாட்டாங்க, போதுங்களா? எங்களுக்கும் பத்திரிகை தர்மம் இருக்கு சார். நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றி சார். ஆனா இந்த போலீஸ் மட்டும் இங்க இருக்க வேணாம். அது சிஎமோட உத்தரவு. சிஎம்ட்ட நானே பேசுறேன். இனிமே எதுவும் நடக்காதுன்னு நான் உத்தரவாதம் தரேன் சார். ப்ளீஸ். ஓகே ஓகே. எவன்டா உங்களை போக சொன்னது? சுந்தரபுரத்துல என்னை கட்டி வச்சடிச்சுட்டா அந்த ஊரை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னா? ராத்திரி 12 மணிக்கு அவன் காலில் விழுந்து தெரியாம தப்புன்ட்டு அழுதான். ஒண்ணும் நடக்காது தைரியமா பொண்ணு அனுப்பி வச்சேன். அவனுக்கு நான் இப்ப என்ன சொல்லுவேன்? அவங்களும் உங்களை மாதிரி தானே. அங்க எத்தனை குடும்பம் என்னென்ன பாடுபடுது. நீ போனியா? போய் நானும் நாலு பேரை கட்டையால அடிச்சு பொலச்சு மூணு நில விடல. உனக்கெல்லாம் எதுக்கு இந்த ரத்த வரி? நீ எல்லாம் எப்படி உருப்பட போற? உன்னை எல்லாம் நம்பி தாண்டா இந்த நாடே இருக்கு. ஐயா, அவன் உங்களை என்ன வேலை பண்ணிருக்கான்? வரத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்கான். இதை கேட்டு எங்களை சும்மா இருக்கு சொல்றீங்களா? உங்க வேற உசிரியே வச்சிருக்கேன். வேணாம், எம்எல்ஏ உசிர வைக்க வேணாம். ரத்த வரி பிடிச்ச இந்த பாசம் எனக்கு வேணாம். இனி நீங்க நீங்களா இருந்துச்சு மோக, நான் நானும் இருந்துட்டு போறேன். உங்களுக்காக நான் வாழ போறது இல்ல. எனக்காக நீங்க எதையும் பண்ண வேணாம். போதும் சாமி, போதும். உங்க உறவே வேணாம் எனக்கு. பாதிக்கப்பட்ட அந்த ஊருக்காரங்க அத்தனை பேரும் வந்து என் வீட்டை கல்லு கல்லா பிரிச்சு என்ன துண்டு துண்டா வெட்டினாலும் சரி, என் குடும்பத்தை அழிச்சாலும் சரி, யாரும் எனக்காக வரிஞ்சுக்கிட்டு வரக்கூடாது, வரவே கூடாது. மீறி வந்த Thank you.
முன்னால போ சொல்லிட்டு பின்னால குத்திட்டல்ல? இல்ல, எல்லாமே எனக்கு தெரியாம நடந்து போச்சு. போய் போய், உனக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது. நான் உன் கால விழுந்தப்ப நீ மட்டும் தான் அடிபட்டிருந்த. இப்ப அங்க எல்லாம் போச்சு, ஒண்ணு இல்ல. நல்லது பண்ணி செத்து போனவங்களுக்கு செலவைக்க யோசிக்கிற இந்த காலத்துல அநியாயம் அக்குறும்பு பண்ணிட்டு உயிரோடு இருக்கிறவனுக்கு செலவு வச்சா ஒத்துரா. வாங்கடா, வாங்க வாங்கடா. நான் இல்லாத பையன் ஊர் எரிச்சிங்கல்ல, இப்ப வந்திருக்கேன். உயிரோட திரும்பி போன வரலடா, செத்து போன தான் வந்திருக்கேன். என் உயிர் போன போச்சுடா, எவடா வாடா வாடா. இல்லையா, அங்க பாருங்க ஐயா. இது என்ன தெரியுமா? உனக்கு தெரியாது. இப்ப பாரு பாரு. உன் அம்மா போற அஸ்தி நீ பாத்திருக்கிய. இப்போ அம்மா அஸ்தி என் ஊருக்கார அஸ்தி, என் மண்ணோட அஸ்தி. இனி ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டா. உன் வம்சத்தையும் அழிப்பேன், உன் நிம்மதி எல்லாம் கெடுத்து கடைசியாத்தான் நான் உன்னை கொல்ல வேண்டாம். ஒத்துரா. அன்னைக்கே சொன்ன எனக்கு செலவு வைக்காதீங்க வைக்காதீங்க. 1000 பேருக்கு பிடிச்சுன்னு வச்சுங்க, ஒருத்தனுக்கு பிடிக்கல அவன் இறக்கிட்டான். இனி சில மேலே ஏறக்கூடாது. டேய் பல்லி, வேலுப்பைய மட்டும் என் கையில கிடைச்சான்னு வை, அவனை சட்னி ஆக்கி கடைக்கு வர்றவங்களுக்கு ஓசிலே ஊத்திடுவான். அவன் மட்டும் கிடைக்கல, ராசி படையாச்சு, நம்ம கிட்னி எடுத்துருவாரு. பயமுறுத்தாதடா நீ வேற. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? இங்க வந்து என்னையா வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? அடா நீ வேறம்மா, பொம்பளைங்களை பார்த்து ரசிக்கிற நிலைமையிலே நாங்க இருக்கோம். நாங்களே பெண்டு கண்டு போய் கிடக்கோம். அது உனக்கு வேலுப்பையில கண்டுபிடிக்காம வீட்டு பக்கம் எட்டி பார்க்க கூடாதுன்னு படையாச்சியா சொல்லிவிட்டாரு. அவன் எங்கேயாச்சும் பார்த்தனா உடனே சொல்லிவிடு. என்ன நீ என்னையா சொல்றது? அவன் பண்ண வேலைக்கு அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும், நானே ஐயா கிட்ட புடிச்சு கொடுத்துறேன். நீ எல்லாம் சொல்றதோட சரி, நான் தான் பிடிப்பேன். என்னத்த வீணையா, வாங்க அவனை போய் பிடிப்போம். என்ன பாக்குறீங்க? நான் புடிச்சு தரேன், அவ்வளவுப்படாம போங்க. சபாஷ், நீதான் நம்மாளு. இவளுங்க என்ன புடிச்சு குடுக்கறவளாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க கேக்குற மாதிரி இல்ல. ஆளுக்கு 5 பேரை அதை வெட்டி சாச்சாதான் எங்களுக்கு நிம்மதி. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க?
45 ஊர்க்கார இருக்காய் அவன் பின்னால. உங்களால அவன் நிழல் கூட ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மளை இந்த கதிக்கு ஆளாக்குனவனே நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். ஆனா அது எப்ப செய்யணும் எனக்கு தெரியும். அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடிஞ்சா இருங்க, இல்ல கேட்காம போய் சாவறதுல சாவுங்க போங்க. ஐயோ ஏ ராஜா, என்ன விட்டு போயிட்டே. வம்சத்துக்கு பின்னால குத்து வாங்கி பழக்கம் இல்லை. உயிருக்கு பயந்தோம், நான் தடுக்கல. என்ன கொண்டாத்த உங்களுக்கு போனதெல்லாம் கிடைக்கும்னா முதுகில குத்தாத, நெஞ்சில குத்து. குத்து குத்து உத்தரா. நான் இங்க வந்ததே உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தான். எடுத்துக்கங்க, யாருக்கு எவ்வளவு வேணா எடுத்துங்க. இன்னும் சொத்தை எல்லாமே கொடுக்குறேன். யாருக்கு வேணும் சொத்து? செய்யறது நீ செஞ்சுட்டு பணத்தை காட்டி சரி கட்டிடலான்னு வந்தியா? இதோ பாரு, இவனுக்கு காலு போச்சு. இவன் காலை உன் பணத்தால வாங்கி கொடுக்க முடியுமா? இங்க பாரு, இவனுக்கு கை போச்சு, அதை வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த பச்சை குழந்தை தாய் தப்பன் செத்து எதிர்காலமே என்னன்னு தெரியாம அனாதையா நிக்கிறியா? இதுக்கு தாய் தப்பனை வாங்கி கொடுக்க முடியுமா? என் பேர படிக்க வசதி இல்லாம இப்பதான் படிக்க ஆரம்பிச்சான், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே. இன்னும் எத்தனை பேர் உயிர் போயிருக்கு, அதெல்லாம் இந்த பணத்தால வாங்கி கொடுக்க முடியுமா? நீ யாரையா எங்களுக்கு உதவி செய்ய? எங்களுக்கு உதவ தம்பி மணிமார இருக்கான். இதுக்கு மேல இங்க நின்னுகிட்டு இருந்த மரியாதை கட்டு போகும். போய் சொல்றாங்கல்ல வெளிவா. நீங்க சத்தம் போட்டு பேசக்கூடாது. முதல்ல இதால வெளிவா சொல். சாசு அப்பா, என்னப்பா என்னப்பாச்சு அப்பா? கேக்குறல்ல சொல்லுப்பா. ஐயா என்னையாச்சு? ஐயா அப்பா என்னப்பா என்னப்பா? ஐயா அப்பா, ஐயோ, ஒரு நாள் என் புள்ள இப்படி படுத்தது இல்லையே. டேய் என்னடாச்சு சொல்லுடா, நீயாவது சொல்லுடா, அங்க என்னடா நடந்துச்சு மாப்ள சொல்லுடா.
ஒருத்தர் கூட பணத்தை வாங்கிக்கல. அங்க பணத்தை யாரும் வாங்கிக்கல, ஆனா இங்க நம்ம மானத்தை எல்லாம் வாங்கிட்டு ஒருத்தி உட்கார்ந்து இருக்க. போதுமா, இப்போ உனக்கு திருப்தி தானே? அன்னைக்கு சந்தையில நீ என்ன காப்பாத்தாம போயிருந்தா நான் மட்டும்தான் செத்திருப்பேன். இன்னைக்கு இன்னைக்கு என் அம்மா இல்ல, என் சொந்தக்காரங்க இல்ல, என் ஊரே இல்ல, எல்லாரையும் கொண்டுட்டு நீ மட்டும் எதுக்கடி உயிரோட இருக்கேன்னு என் ஊருக்காரங்க எல்லாம் என் மூஞ்சில காரணம் என்ன துரத்திட்டாங்க. இப்ப எனக்கு எந்த வழியும் தெரியல. நான் வாழ்தான் சாவர்தான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ எப்படி சொல்லுவ? இது ஊர் பொண்ணா இருந்தா உடனே தீத்து வச்சிருப்ப. நான் அசல் ஊர்காரி தானே, சொல்லு இப்ப எனக்கு என்ன நியாயம் சொல்ல போற, சொல்லு. நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால இப்ப எந்த பதிலும் சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. என் பரம்பரையை என்னோட முடிஞ்சு போனாலும் பரவாயில்லைன்னு எந்த ஜனங்களுக்காக நான் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தனோ அந்த ஜனங்க பண்ண தப்புக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா என் பின்னலவா. எனக்கு தெரியும், நீங்களா சொல்லி அவரை சாப்பிட வைக்கல. மாப்பிள்ள என்ன சாப்பிடலையா? ஓஹோ, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். சாப்பிடுப்பா, எல்லாம் வேணாம். குறவ குழம்பு சாப்பிடு. அவ புத்திசாலி நிரூபிச்சிட்டார்ல, அது போதுண்டா. சாப்பிடு.
தண்ணு தண்ணு படையாச்சு செத்தான். அக்கா அக்கா, நம்ம ராசுவுக்கு நம்ம இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அவன் விதி அப்படி ஆகி போச்சு. அதை நினைச்சுதாக்கா நான் பாட்டு பாடி மனசெல்லாம் தேத்திட்டு இருக்கிறேன். நீ ஏக்கா கண்ணு கலங்குற? நான் கலங்குறேன். பின்ன உன் கண்ணுல தண்ணி வருது? சந்தோஷம்டா சந்தோஷம். எங்க என் புள்ள கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துருவானு விசனப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது கல்யாணம் நடந்துச்சேன்னு பூரிச்சு போயிருக்கேன்டா. அது இல்லக்கா, அவ யாரோ எவளோ, ஆனா அவதாண்டா நம்ம வம்சத்துக்கே வாரிசு கொடுக்க போற மகாலட்சுமி. எதுக்குடா எந்திரிச்ச? நீ எதுக்கு எந்திரிச்சியா? டேய் படுறா. இப்படியா செய்வேன்? மனுஷனை கொல்றதுக்கு ஆயிரத்துக்கு வழி இருக்கு. ஏன் அழுவுற? போட்டக்கல்ல தலையில விழாம காலில் விழுந்துச்சுன்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுக வேற. நிறுத்து. உங்கள ஆணு பெண்ணு எல்லாருக்கும் இதே புத்தி தானா? கொஞ்சம் கூட நிதானமே இல்லையா? நிதானமா போட்டிருந்தா நானும் போய் சேர்ந்திருப்பேன். நீ நினைச்சு ஒன்று நடந்திருக்கும். ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்மளாலே தூக்க முடியல. கண்டிப்பா அவளால் தூக்க முடியாது. கடவுளே, இந்த அம்மி குழவையாலேயே என் காலுக்கு தீங்கு வரணும். இது இங்க இல்லையானு ஏன் அழுதா? சனியனே, இன்னையோட தொலைஞ்சு போ. இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம். முதல்ல நீ குடி, அப்புறம் நான் குடிக்கிறேன். முத்துராமலிங்க தேவர் காமராஜரையும் சொன்னப்பவே பத்தாததுக்கு நான் விவேகானந்தரையும் சேர்த்து சொன்னேன். இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே ராத்திரியில கவுந்துட்டீங்களே மாப்பிள. ஏன் அப்படி சொல்றேன்னு உனக்கே தெரியும். மாப்பிள, எல்லாருடைய ஃபர்ஸ்ட் நைட்லயும் பொண்ணுங்க தான் சத்தம் போடுவாங்க. ஏ ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அப்படி தான் நடந்தது. ஆனா இங்க சமாச்சாரமே வேற மாதிரி இருக்க. ஏ ஒண்ணுமில்ல மாமா, கட்டில இருந்து கீழே விழுந்துட்டேன். கால் அடிபட்டுச்சு பாருங்க, கட்டு போட்டிருக்கேன். பார்த்து பார்த்து இதுக்கு தான் மாப்பிள்ள கட்டுப்படுத்தாதீங்க கட்டுப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப கட்டு போட்டுருக்கீங்க. ஆமா, உண்மையிலேயே கட்டில இருந்து விழுந்துதான் அடிபட்டதா? ஆமா மாமா, கட்டில இருந்து விழுந்தா அடிபட்டது.
அம்மா உட்காருங்கம்மா. என் கொழுப்படுத்த வாயால என்னென்னமோ நடந்து போச்சு. சந்தையில நடந்தது ஐயா வெளியில சொல்லவே கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினாரு. என்கிட்ட நேரம் சனிய சனிய எல்லாத்தையும் உளறி தள்ளிட்டேன். இப்படிலாம் நடக்கணும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஐயாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி இருக்க மாட்டேன். உங்க ஊரை கொளுத்தி உங்களெல்லாம் இந்த நிலைமை கொண்டாந்து விட்டது நான் தான். என்ன மன்னிச்சிருமா? நேற்று ராத்திரி பூரா ஐயா தூங்காம மொட்டை மாடியில நின்றுட்டு இருந்தாரு. அவர் மேல மட்டும் சந்தேகப்பட்டுறாதீங்கம்மா. அவர் மேல ஒரு குத்தம் இல்லை. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை சந்தோஷமா வச்சுக்கோங்கம்மா. வேறெங்காவது வச்சா மிளகாய் அரைச்சிருவான்னு மாப்பிள்ள ரூம்ல அம்மியும் குழவையும் வச்சா அதை எவனோ தூக்கிட்டு போய் வெளியே வீசி இருக்கிறான். விட்டுருவனா நானே? என்ன புலம்புறீங்க? வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, அம்மி முதிச்சு அருந்தது பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கட்டின பொண்டாட்டி தான் என் கூட இல்ல. அவ ஞாபகார்த்தமா அவ விட்டுட்டு போன அம்மியும் குழவையும் உங்க ரூம்ல பத்திரமா இருக்குன்னு வச்சிருந்த மாப்பிள்ள. எவனோ புறா முடிச்சு தூக்கி வெளி வீசிட்டான பாருங்களேன். மாப்பிள்ள முக்கியமா நீங்களும் அந்த கல் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நம்ம விதி இந்த கல்லில் தான் எழுதி வச்சிருக்கான். அதை மாத்த யாரால முடியும்? நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் மாமாவே கல்லை கொண்டு வச்சுட்டு போயிருக்காரு. என்ன மறக்கிறேன்? ஒட்டிக்கலன்னா சீக்கிரமா குட்டிட்டு வந்து தெம்பா தூக்கி போடு. ஒரே அடியா போய் சேர்ந்துடுறேன். சாவ போறவனுக்கு தண்ணி ஒரு கேடா. நல்லா பாத்துக்க, தலை இந்த பக்கம் வச்சிருக்க. ஒரு சின்ன உதவி, நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் ஒரே போட்டில் போற மாதிரி போடு. என்ன ஏன் அழுவுற? நான் உங்களை போய் கொல்ல பார்த்தேன்னு நீங்க இவ்வளவு நல்லவர் இருப்பீங்க எனக்கு தெரியாது. இனிமே நான் அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அத்தை எதுக்கு கத்துற? என்ன பண்ணிட்டாங்க உன்ன? செத்த நாளி சும்மா இரு. இப்படி தேக்கலன்னா விளக்கண்ண போகாது. ஆமா, இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட வாரத்துல ஒரு நாளைக்கு என்ன தேச்சு குளிங்கன்னா எது கேக்குது? இரு, குழந்த மாதிரி குடிக்கிற. என்னங்க இது? தென்னங்கோல் எல்லாம் வெட்டி கிடக்குது. சத்ரா சுமாரே, டேய், யாரா தோப்புல கொலையெல்லாம் வெட்டி போட்டவன்? மரியாதை வந்துரு. நீ இருக்கிறடா எனக்கு தெரியும், வரையா இல்லையா? அவ இருக்கிறட உங்களுக்கு தெரியுமா? அப்படி சொன்னா தான் வரும். இப்ப நீ இங்க வரையா, நான் அங்க வரட்டுமா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நான் திருட இல்ல, என்னால பசி தாங்க முடியல. நான் தான் ஐயா, இனிமே என்னால அலைய முடியாது, மன்னிச்சிருங்க ஐயா. இனிமே நீங்க என்ன சேர்த்தா ஆகணும். பாரு, ரெண்டு பேரும் பார்வதி பரமசிவ மாதிரி இருக்கீங்க. எந்திரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, இப்ப சொல்லி பாருங்க ஐயா. அண்ணிய பாரு, லட்சுமி கடாச்சமா இருக்காங்க. உங்க கடக்கனால ஐயாவ ஒரு பார்வை பார்த்தா போதும். சரி சரி, எந்திரிச்சு தொலை ஐயா. அண்ணி வந்த நேரம்
எப்படி கொல கொலையா குழுந்தது பாருங்க. டேய், ஒரே அடியே காக்க பிடிக்காதடா. அது கொல்லதல்ல 3 மாசம் ஆச்சு, இவ இப்பதான் வந்தா. இல்ல, அதான் வந்து நான் அன்னைக்கு நானே ஏன் கையால எல்னி வெட்டி கொடுக்க போறேன். டேய் குடுடா, ஏன் புண்டாட்டி எல்னி வெட்டி கொடுக்க எனக்கு தெரியும், நீ போ. இல்லையா, அது போடாடா. ஐயா, இத எடுக்க வந்தேன். சரி போடா போடா. ஆமா, பெரிய இளநி வெட்டுற பரம்பரை. அம்மாவுக்கு ஒரு நாளாவது இளநி வெட்டி கொடுத்துருப்பாரா? அண்ணி வந்தவனே ஐயா கவுந்துட்டாரு. என்னடா மனோகர, ஒண்ணு இல்ல. சாப்பிடு. போதும் போதும், எனக்கு போதும். இது எல்லாத்தையும் நீதான் குடிக்கணும். ஐயோ வேணாம், எனக்கு போதும். நான் அப்பவே சொன்னேன் வேணான்னு. நீங்க கேட்டதானே இங்க கேக்குறீங்க? சட்டை போட கூடாது. அப்ப சினிமாக்கு வேண்டாமா? சினிமாக்கு கண்டிப்பா போறோம், ஆனா நீங்க வேட்டி சட்டை மட்டும் போட கூடாது. ஐயோ, அசிங்கமா இருக்கும். இல்ல, அசிங்கமாலாம் இருக்காது, இன்னைக்கு இதுதான் போடணும். ஐயோ, இது அதை விட அசிங்கமா இருக்கும்டா. இல்ல, இன்னைக்கு நம்ம சினிமாக்கு போகணும்னா நீங்க இதான் போட்டுக்கணும். ஐயோ, இதெல்லாம் நம்மளால போட முடியாதுமா. போடுங்க. போட முடியாது. போட முடியாதா? ஆமா. அப்ப நீங்களே போங்க சினிமாக்கு. போச்சுடா, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் இல்லாம இது ரெண்டு கால் பெட்டி நான் போட்டதே இல்ல. இதெல்லாம் நமக்கு ஒத்துருமாடா? கோவத்துல தாண்டா ரொம்ப அழகா இருக்கு. நீங்க எதுவும் சொல்ல வேணாம். உங்களை பேன் சட்டையில பாக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறேன், அது தப்பா? தப்பு இல்லதான். வேணும்னா ரூமுக்குள்ளே போட்டு காட்டுமா? அதெல்லாம் வேணாம், இது சினிமாவுக்கும் போட்டுட்டு வந்தாதான். போட்டுதான் ஆகணுமா? ஆமா. நடந்து வந்தா அத பாக்க ஆயிரம் கண்ணு போதாத. சோள காட்டு பொம்மைய காட்டி எல்லாரும் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? தள்ளுங்க, நானே போய் ஐயாவை பாத்துக்கிறேன். பத்தியா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்தது இல்ல? ஜெயந்தி, இந்தாமா இத புடி. எதுக்கு? இன்னையில இருந்து இந்த குடும்பத்து வரவு செலவு எல்லா பொறுப்பையும் நீதான் பாத்துக்கணும். இந்த சாவி கொத்து என் மாமியார் எனக்கு கொடுத்தது. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரியே வாழ்ந்து காமிச்சிட்டேன். அதே மாதிரி நீயும் வாழ்ந்து காமிக்கணும். இந்தா வச்சுக்க. நம்ம குடும்பத்துக்கு எம்மா பெரிய சோதனை வந்தாலும் பரம்பரை பரம்பரையா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம வீட்டு அடுப்பு மட்டும் அணையாம பாத்துக்கணும்மா. வர்ற அம்மா அன்னைக்கு உன் கையாலேயே அரிசி அளந்து போட்டு சாப்பிட வர்றவங்களுக்கெல்லாம் நீயே சமைச்சு போடு. இங்க வரவங்களுக்கு மட்டும்தானா இந்த ஊருக்கே ஆக்கி போட்டுமா? ஓ, மவராசியா செய்ய. அன்னைக்கு நம்ம ஊர்ல யாரும் அடுப்பு ஒத்தாக்கி வேணாம்னு சொல்லிவிடுறேன். சரி அத்த. கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லை. என்னைக்கும்
எங்களுக்குள்ள எந்த பிரிவும் வராம நீ தான் துணை இருக்கணும். எங்கேயோ கிடந்த என்ன இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் கூட வாழற பாக்கியத்தை கொடுத்துருக்க. காலம் பூரா அவருக்கு பணிவிட செய்யற புண்ணியத்தை கூட அவருக்கு எந்த நிலையிலும் எந்த ஆபத்தும் வராம நீ தான் பாத்துக்கணும். சேந்தே என்ன நல்லா வேண்டிக்க. என்ன அம்சம் பகவானே, உன்னை பார்க்க ஆயிரம் கண்ணு போதாதே. இதெல்லாம் பார்க்கவும் ஆத்தாளுக்கு கொடுத்து வைக்கல சேந்தி. நான் ஒருத்தன் பழசெல்லாம் கிளறிக்கிட்டு அங்க யாரு சோறு இல்லாம இருந்தா உனக்கு என்ன, ஊடு இல்லாம இருந்தா உனக்கு என்ன, வசதியான வாழ்க்கை வந்த உன்ன பழசெல்லாம் மறந்துட்ட பாத்தியா? இல்லன்னா அவர் ரொம்ப நல்லவர், நடந்ததுக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நான் கூட பைத்தியக்காரதனமா அவரை கொல்ல பார்த்தேன். மணிமாறன் மனசு மாத்திக்க சொல்லுங்கண்ணா. எங்களுக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? இல்லனா அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நாங்க நல்லபடியா வாழணும்னா நீங்க மனசு வச்சாதான் முடியும். ஜெயந்தி, 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 ஒரே சமயம் எவ்வளவு நாளைக்கு கும்பிட்டு இருப்பேன்? இன்னும் எத்தனை சமயம் இருக்கு? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஆஹா, வண்டர்ஃபுல் வெயிட் இஸ் சிட்டிங். வெயிட்டி, இன்னைக்கு என் மனசை உன்கிட்ட ஓபன் பண்ண போறேன். இது சாதாரண ரோஜா இல்லை, ஸ்பெஷல் சாதா. இதை நான் உங்ககிட்ட கொடுத்த உடனே உன்னோட இதயத்தை நீ எனக்கு கொடுத்துருவேன். அப்புறம் என்ன? அந்த மூணு அண்டங்கக்காய்க்கும் அடிக்க போறேன் பாரு. ஒன்னா ரூபா அறிவிட்டு அரோசா ஃப்ளவரே ராசகுமாரி ஆசை கிளியே. வைட்டி, ஹேண்ட் கிரைண்டர்ல அப்படி என்னத்தை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற? இட்லிக்கு உளுந்து உடைச்சிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல வர வர ரொம்ப வன்முறை ஜாஸ்தியா போச்சு. உளுந்த உடைக்கிறேன்றான், தோசை சுடுறேன்றான், கொத்து புரோட்டாங்கிறான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இந்த ஊர்ல தான் இட்லி பொங்கல் பூரி வடை இதையே சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்ல வந்த? சொல்ல வரல ஓய்டி, என்னோட இதயத்துல இருக்கிறத சிம்பாலிக்கா உன்கிட்ட காட்ட வந்தேன். அறிவிருக்காயா உனக்கு? குச்சி எப்படி நீட்டுற? கண்ணகில குத்தின என்ன ஆறுது? இல்ல ஓய்டி, இது டாப்ல ஒண்ணு இருந்துச்சு, அது எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அதுல போட்டு அரைச்சது அதுக்கு வலிக்கும். உளுந்தையும் என் உள்ளத்தையும் ஒன்னா போட்டு அரைக்கிறாளே, எங்க போச்சு அந்த காதல் ரோஜா? யாரோ ஒருத்தை சதி பண்றான். Who is the black sheep? என்னது நீ காலையில இருந்து எல்லாம் தப்பு நடக்குது? டாப்ல இருக்கிற மாதிரி இருக்குது, காணாம போயிருது. ஓப்பனா இருக்கிற மாதிரி இருக்குது, மூஞ்சி தெரியுது, டப்புன்னு க்ளோஸ் ஆகி போயிருது. ஒண்ணும் இல்லையே, எதுவுமே புரியலையே, டென்ஷனா இருக்குதே. எழுப்பாய், நான் இங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே எல்லா பயலுக்கும் துளுருட்டு போயிருக்குமே. ஆமா, அவன் ஏன் இங்க வந்துட்டு போறான்? நீ ஒண்ணும் கவலைப்படாத, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்ப வந்துட்டு போறானே அந்த கேனப்பைய, அவன் டசு புசு கிஸ்ன்னு சொல்லி உன மடக்க பாக்குறான். நீ அதுக்கெல்லாம் அசமடங்கிறாளோ? பழைய செய்ய பேரை சொல்லிக்கிட்டு ஒரு முக்கா கிழம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதே, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு ராத்திரி அவன் பொண்டாட்டி அவன் கூட வாழ்ந்தாளா? சொல்லாம கொள்ளாம ஓடிட்டா, அப்புறம் இஷ்டம். அப்படியே நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டாலும் நீ ரெண்டா தரம். அது மூஞ்சாது அழுவுன பலாப்பழம். வாஸ்தவம், நொறுங்கி போன அப்பளம் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வவ்வாலாட்டம் வாய வச்சுக்கிட்டு அலையிறானே அந்த எடுபடி, அவனையும் நம்பாத. இந்த மாதிரி நேரத்துலதான் மாப்பிளைய மனசுல வச்சுக்கணும், புரியல? பொறுமை. நான் ஒண்ணும் இவனுங்கள மாதிரி கிடையாது. நாக்குல சனி இருக்கிறவன பாத்துருக்கியா? இவன் தான் அது. என்னோட எஃபெக்ட நாளைக்கு பாரு. இன்னைக்கு பார்க்க முடியாதா? என்ன மாப்பிள்ள இது? ஏன் மலையில் நினைச்சு கிடக்குற? ஐயோ,
ஏந்திரு மாப்பிள, ஏந்திரு. எல்லாருக்கும் ஊட்ட கட்டி கொடுத்துட்டேன், நீ ஏன் மாப்பிள இப்படி கிடக்குற? இல்லடா, இன்னைக்கு பேர் மழை அன்னைக்கு பெஞ்சிருந்தா நம்ம ஊர் எரிஞ்சிருக்காது. இல்ல சரி, போனது என்னாச்சு? அவ நமக்கு துரோகம் பண்ணிட்டான் மாப்பிள. என்ன சொல்ற? அவன் சொல்ற எதையும் நீ அவ செய்ய மாட்டான். வசதியான வாழ்க்கை கிடைச்சதும் அவ வாழ ஆரம்பிச்சிட்டா மாப்பிள, இனி அவளை நம்பி பிரயோஜனம் இல்ல. தெரியுமோ? ஓஹோ, அப்ப கவனிக்கிறவங்க சரியில்லை. இப்ப பாரு, நான் வந்துட்டேன்ல. அழக ஒரு இலை எடுத்துருவா. இது இருக்கட்டும், வெளியே தண்ணி விடு. நீ சொன்ன மாதிரி மரியாதை ரொம்ப பிரமாதம். ஏதோ நல்ல சோறு தின்னுட்டு இருக்கேன், அதையும் கெடுத்துரு போல இருக்கு. அவனை பார்த்தா மேஸ்திரி என்ன எவ்வளவு இலக்கரமா நினைக்கிறான்னு. எலையை தூக்கி மூஞ்சில வீசுறான், டம்ளர் நசி வச்சு தண்ணி ஊத்துறான். நான் எப்படி குடிக்கிறது? நாய் மாதிரி நக்கி நக்கி குடி. யார பார்த்து நாய்ங்கிற? உன்னை தாண்டா அனாத நாய. நாயின்னு வேணா சொல்லிக்க, இந்த அண்ணாத அண்ணாத சொல்றவங்கள வச்சுக்காத. பெரிய ராஜ பரம்பரை இவரு. டேய், ஒருத்த செத்தா அழுகிறதுக்கு தூக்குறதுக்கு நாலு பேர் வேணும். உனக்கு யாரா இருக்கா? எனக்கு ஏ இல்ல, எனக்கு என் படி தயா இருக்காரு. ராசு படையாசியினுடைய நேரடி வளர்ப்பு மக இவரு. போட்டதை வலித்து தின்னுட்டு போட நாய. இப்படி போடுற சோத்த நாய் கூட திங்காதையா? இனி நீங்க போற சொத்தை திங்க வேண்டாம். பெரிய கவரிமான் பரம்பரை போட. எப்படி? கொஞ்சம் ஓவர் தான். என்னங்க கூப்பிடுறேன்ல, இங்க வாங்க. என்ன கிட்ட வாங்க. சரி குடு. நான் அது கூப்பிடல, கிட்ட வாங்கண்ணா. என்ன மறைக்கிறீங்க? இது உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்றதான்? வரும்போது மறக்காம வாங்கிட்டு வாங்க, போங்க. ஐயா, என்ன வேணுங்கய்யா? இது வேணும். பொம்மை எல்லாம் விக்கிறதுக்கு இல்லைங்கய்யா. அதுல மாட்டிருக்கல, அது சைஸ் என்னயா? பரவாயில்லையா, இருக்கிற எல்லா சைஸையும் அனுப்பிக்கிறேன். அம்மாவுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மற்றது திருப்பி அனுப்பிச்சிருங்க. அந்த படம் தெரியாம பேக் பண்ணுங்க. சரிங்க. ஐயா, என்னங்க பண்டில் இவ்வளவு பெருசா இருக்குது? இதுவும் உனக்கு தேவையில்லாத விஷயம். உட்கார், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். வேலு தொல்லை தாங்க முடியாம தான் உன்ன கூப்பிட்டு வந்தேன். டேய், அது பாலல் வேடா. எதுக்கு இவ்வளவு? எல்லாரும் கொடுக்கறதா? ஐயானா ஐயாவா, என்ன தாராள மனசு. நீங்க வாங்குற பால் எனக்கு ஒரு டவுட், அவ செஞ்சது எருவு பாலையா பசும் பாலையா? கழுத பால்ல. பாரின்ல இதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் தமிழ்நாட்டுல கையாளி ராசு எங்கடா? வெளியே வில்லேஜ்காரங்களோட பேசிங், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள வர்றீங்க. சியோ மம்மி,
ஐயா இது வரைக்கும் எப்பவாவது உனக்கு அல்வா வாங்கி கொடுத்துருக்காரா? இல்லையே. நேத்து வந்த பொண்டாட்டிக்கு அல்வா பூனு அமர்க்களப்படுத்துறாரு. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இருக்கட்டும், பெத்த தாய் உன்னை ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனா என் மனசு கேட்கல, அதனால தான் உனக்கு பால் அல்வா வாங்கி வந்திருக்கேன். Hi uncle, you want alwa? வேண்டா. பால் அல்வா அப்ப கொடு. ஹாய் உழைப்பாளி, கேச்சி. ஹாய் தொழிலாளி, கேச்சி. உங்களுக்கு எல்லாம் உதவி செய்யற வந்தான் மனிதன். கோல்டான கைகள் புண்ணா சொல்லும். வெயிட்டி, சே யூஸ்லெஸ் பாத்திரம். டோன்ட் டாக். இதெல்லாம் நீ பாக்குற ஒர்க்கா? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? இதோ பார், உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அல்வா, மில்க் அல்வா. நான் வாங்கிக்க, மற்றவங்க ஒன் பாக்கெட், ஆனா உனக்கு டூ பாக்கெட். வாங்கி பார், பிரிச்சு பார், அப்புறம் பாரு பத்தலை பத்தலைன்னு சொல்லுவேன். வாங்கிக்க வாங்கிக்கோ. See you miss Duckies. L for lion. M for milk alwa. என்ன அண்ணி பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கீங்க போல தெரியுது. இதை பாத்தீங்களா, மில்க் அல்வா. ஐயா தான் வாங்கி கொடுத்து வீட்டில் கொண்டு வந்து வைக்க சொன்னாரு. நான் எடுத்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் யாருக்கு வேணாலும் கொடுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுங்க, நீங்களும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா ஐயாவுக்கு கொடுங்க. மேயை கோ கோ. அப்படியே என்னுடைய பங்கையும் கொடுத்துட்டீங்கன்னா போயிருவேன். தேங்க்யூ. இன்னைக்கு படிச்சது போதும், வீட்டுக்கு போய் அல்வா சாப்பிடுங்க. என்ன சரி டீச்சர், நாளைக்கு மறக்காம வந்துருங்க. போயிட்டு வாங்க. அல்வா அல்வா டொண்டோ மில்கு அல்வா. ஹாய் மம்மி. என்ன முறைக்கிற, மேனர்ஸ் தெரியாது? அல்வா தின்னியே ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? போடா துப்பு கெட்ட பயல. அல்வாவையும் தின்று விட்டு அடித்து விட்டா போகிறாய். போ மம்மி போ. நன்றி கெட்ட உலகமடா கோப்ரா, நன்றி கெட்ட உலகம். ஆ அங்கிள், வயசாயிட்டாயில எல்லாருக்கும் புத்தி தடுமாறி போயிருது. யாருமே உங்களை மாதிரி ஸ்டெடியா இருக்கிறது இல்ல. பாருங்களேன், அல்வா வாங்கி கொடுத்ததுக்கு மம்மி என்ன அடிச்சுட்டு போகுது. மம்மி அடிச்சது தப்புதான், நான் தான் உன்ன அடிக்கிறேன். வாங்கிக்க. யோ, இந்த மாதிரி வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதை கெட்டுடும். இன்னொரு தடவை இப்படி பண்ண ஐயா கிட்டே சொல்லிடுவேன். பத்துமா பத்தாதானே வேற கேக்குற? வாங்கி கொடுத்ததே ஐயா தானே. வாங்கிட்டு வேற சொன்னியே, சைஸ் என்னன்னு சொன்னியா? அங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இங்க மானமே போச்சு. நாகராஜ் கிட்ட ஏங்க இதெல்லாம் கொடுத்தமிச்சீங்க? அதுக்கிட்ட கொடுத்தமிச்சதுக்கு என் பொண்டாட்டி தான் கேட்டான்னு ஊர் புற போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கலாம். என்ன என்னாச்சு? பின்ன என்னங்க இது? பால் அல்வானு அத்தையில இருந்து ஒருத்தர விடாம எல்லாருக்கும் கொடுத்துருச்சு நாகராஜ். பத்தாதுக்கு நானும் அதை பேச்சு கேட்டுக்கிட்டு டியூஷன் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து அமிச்சிட்டேன். இந்நேரம் அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஐயோ, கொண்டாந்து இங்க வைக்கத்தானே சொன்னேன். அவனே ஆடி வள்ளிங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன். அடிவெள்ளிங்கிறது இதுதானா? என்ன வர்றவன் போறவன்லாம் அடிக்கிறான். ஒருவேளை அல்வா டேஸ்ட் சரியில்லையோ, ஓகே நாமளே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உங்க சார் அன்னிட்டு இருக்குது என்னோடது. ஐயா ஐயா, ஏன் இப்ப என்ன அடிச்சிக்க? ஐயா எல்லாரும் அடிக்கிற மாதிரி நீங்க அடிக்கிறீங்க, ஏன் அடிச்சிங்க சொல்லுங்க. ஐயா நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிருக்க? எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காகத்தானே அல்வா வாங்குனீங்க, அதை நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தானே, நானே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். ஐயா ஐயா அதை கொடுங்க ஐயா. ஐயா அது என் பங்கையா? ஐயா அதை கொடுங்க ஐயா. இது அல்வா இல்ல. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? அல்வா இல்லையா? மத்தவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா அடிச்சா நீங்க டபுள் ஸ்ட்ராங்கா வாடிக்கிறீங்க. அப்படி என்ன தோதாண்டா உள்ள வச்சு பேக் பண்ணீங்க? ஏய் அது எடு, அதுல சௌச்சோ. கத்திரிக்காய் விடு, சீக்கிரம் சாப்பிட வர சொல்லி ஊர்ல எல்லாருக்கும் சொல்லியாச்சா? 12 மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துருவாங்க. குழந்தைங்க பசிதாங்க, அது வேன் வந்திருக்கு பாத்தீங்களே? பார்த்த மாப்பிள, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க, சீக்கிரமா ரெடி பண்ணி அனுப்புங்க. உனக்கு நாலாம் முக்கியம் இல்ல. அப்படி இல்லையா? அப்புறம் என்ன, எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? பெருசா முறுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கேன். அப்ப நீ என்ன மதிக்கல? அது இல்லையா, அவரு என்ன பேசின பேச்சு என்னால தாங்க முடியலையா? என்ன அனாதன்ட்டாங்க? எவன்டா சொன்னது அனாதன்? உங்க மாமாதாயா? ஐயா அங்க சாப்பாடு போடுற விதமே சரியில்லையா?
இலைய தூக்கி வீசுறாங்க, தமிழரை நசுக்கி வச்சு தள்ளி ஊத்துறாங்க. எப்படி குடிக்கிறதுன்னு கேட்டா நாய் மாதிரி நக்கி நக்கி குடுறாங்கறாயா? சரி வாட, நான் பேசுறேன். ஐயா நான் செத்தா நீங்க அழுவீங்களா? ஐயா என்ன பேசுறேன்? அது இல்லையா, ஒரு மனுஷன் செத்தா அழுவுறதுக்கு நாலு பேர் வேணும், தூக்குறதுக்கு நாலு பேர் வேணும். உனக்கு யாரா இருக்க ஆனா நான் கேட்டாங்க ஐயா, எனக்கு நீங்க என் ஐயா இருக்க பாதுகாட்டு சொன்னா ஐயா நான் செத்த அழுவீங்களா? அடி வைக்கிற ஒரே குளத்துறானுகள்ல உங்க ஐயாலேயே ஒட்டு மொத்தமா எல்லாரும் சாப்பிட்டோம். என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்கடா, குழந்தை பசித்தாங்க தெரியாது உங்களுக்கு. ஐயா திட்டுவாரு, மேஸ்திரி திட்டுவாரு, சீக்கிரம் எடுக்கடா, நல்லா கலக்கி ஊத்துறா. வரைக்கும் இங்க யாரும் அனாதை கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. டேய் இது உனக்கு உரிமையான சாப்பாடு, நான் பரிமாறுறேன் உனக்கு. ஜெயந்தி சாப்பாடு எடுத்துருவா, உட்கார. அண்ணி சமைச்ச சாப்பாட்ட எங்க சாப்பிடாம போயிடும் நினைச்ச, இந்த ஒரு வேளை சோறு போதையா? சாப்பிடுற, இவனுக்கு என்ன வேணாலும் கேட்டு போடுங்க. என்ன நின்று இருக்கீங்க, எல்லாருக்கும் இலப்பட சொல்லுங்க. ஐயா என்னடா, அண்ணி சமைச்ச சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு, ஒரு வா சாப்பிட்டு பாருங்க. என்னங்க இன்னைக்கு அம்மாவாசை வருதோம், உங்களுக்கு தனியா சமைச்சிருக்கேன், படிச்சுட்டு தானே சாப்பிடணும், மறந்துட்டீங்களா? ஆமாப்பா வந்தே போயிட்டேன், நான் படிச்சு சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு. ஐயா நம்ம வேலு என்ன வேலுக்கு வேலு மேல நிக்க முடியல ஐயா, பாயல் நொல்லோரியா தள்ளுது, மயக்க போட்டு விழுந்துட்டா ஐயா. வேலு வேலு என்ன சின்ன ஐயா, யாரையும் சாப்பிட சொல்லாதீங்க, சாப்பாட்டுல நம்ம கலந்துருக்கியா? என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் என்ன
ஐயா, நான் தான் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த ஊரைய அடிச்சுட்டு வாசப்படி ஏற விடாம என்ன வெரைட்டி வெரைட்டி அடிச்சு இல்லையா? ஊரைய காப்பாத்திட்டயா? உங்க உப்பு தின்னதுக்கு இது போதையா? ஐயா, நான் செத்த ஆகாதீங்கய்யா. அதெல்லாம் பயப்படாதடா, ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது உனக்கு. ஐயா, பள்ளியோடு சாப்பாடு எடுத்துட்டாங்களே, எல்லாம் வந்து கவலைப்படாதீங்கய்யா. உள்ள போய் குழந்தைய காப்பாத்துங்கய்யா, குழந்தைய காப்பாத்துங்கய்யா. சாப்பிட வராதானே, நானே கூட்டிட்டு வந்து என் கையாலே சொத்தை போட்டு கொண்டுட்டல. அப்படி சொல்லாதயா, நீ என்னையா பண்ணுவ? எல்லாம் நம்ம தலை வீதி. உன் கையால் வளர்த்த கிளி உன்னால் வாழ்வதா? நெஞ்சுக்குள் இருந்தவன நெருப்பு சூழ்வதா? நெஞ்சுக்குள் இருந்தவன நெருப்பு சூழ்வதா? ஓம் பிரபிதாமகேபிய ஸ்வதா நமஹ. பிதாமகே பியோ இதன் நமமா. இந்த பிண்டத்தை கொண்டு போய் ஜலத்தில் கரைச்சிருங்க. எனக்கு எதிரியே இல்லை, என் கூட இருந்தவன் என் கையாலே கொல்ல வச்சுட்டல. ஒருத்தன செத்து போட்டான், பெருசா ஊரே செத்து போன மாதிரி வந்திருக்க. அவன் சத்ததுக்காக வரல, இனி யாரும் சாவ கூடாது, அதுக்காக வந்தேன். என் மேல எந்த தப்பு இல்ல, இனி அவன் புரிஞ்சுக்கிறான். நீதான் என்ன புரிஞ்சுக்கல, நான் உன நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நான் உன் கால விழுந்தப்ப ஒண்ணுமே நடக்காது போன் சொல்லிட்டு என் ஊரே செல்ல, அன்னைக்கே உன்ன புரிஞ்சுக்கிட்டேன். இத பார், இங்கேயே உன கண்ண துண்டமா வெட்டி வீசி எறிய முடியும், அதை இப்ப செய்ய மாட்டேன். இப்பதானே உன் ஒரடி இறக்கியிருக்கேன், இன்னும் அடி அடியா இறக்கி கடைசியா உன் ஆறடிக்கு அனுப்புற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். ஆண்டவே இதுக்கு ரெண்டு கண்ணு கொடுத்துருக்கேன், ரெண்டு காது கொடுத்துருக்கேன், ஒரு வாய் கொடுத்துருக்கேன் தெரியுமா? நிறைய பார், நிறைய கேள், ஆனா அளவா பேசின்னு. எனக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அது உனக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன்.
நன்றி கேட்டா நாய்கிட்டா நீங்க. கடைசியில உங்க புத்தியை காட்டிட்டீங்களே. இவன் தான் அப்படி சொன்னா உங்களுக்கு எல்லாம் எங்கடா போச்சு புத்தி? ஏப்பா நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா. என்னமா பின்ன என்ன மாப்பிள்ள, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை விட இவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சு சொன்னீங்களே, இவன் என்ன சொன்னான்னு கேளுங்க மாப்பிள. ஆமாங்க ஐயா, சாப்பிட வந்தவங்கள நான் தான் சாப்பிட வேணான்னு சொன்னேன். நாங்க சாப்பிட்றது உயிர் வாழ்றதுக்கு தான், சாவறதுக்கு இல்லையா. என்ன சொல்றீங்க? என்னமாயா புரியல, இந்த ஊட்டு சோத்துல விஷம் இருக்கு, அதை சாப்பிட்டு நாங்கெல்லாம் சாகணுமான்னு கேட்கறான். என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா ஐயா, உங்க சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பையாது. இந்த நாக்கால இப்படி பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. அந்த ஊரே எரிஞ்ச அத்தனை பேர் செத்த பிறகும் இந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நினைக்கிறீங்களா? இல்லைங்க ஐயா, உங்க கண்ணு முன்னாலேயே இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரையும் கொன்னுட்டு கடைசியா உங்களையும் கொல்றதுக்கு தான் இந்த பொண்ணு இங்க வந்திருக்கு. பாத்தீங்களா மாப்ள, இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்களா? ஐயா நீங்க என்ன என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க ஐயா, அன்னைக்கு வேலும் மட்டு சாகாம இருந்திருந்தா இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் செத்துருப்பாங்க. அன்னைக்கு வேலு ஒருவா சாப்பிடுன்னு உங்களுக்கு கொடுத்தப்ப இது வேண்டாம் விரதம்னு சொல்லி தடுத்து உங்களை கூட்டிட்டு போச்சே, அது உங்களை காப்பாத்துறதுக்கு இல்லையா? சண்டாள பாவி, கொஞ்சம் கூட ஈவ இருக்கும் இல்லாம பேசுறீங்க, யார் மேலட பழியை போடுற? அவர் பேசுறது என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் பண்ண முதல் ராத்திரியே நான் செத்துருக்கணும். நல்ல வேளை எம்எல்ஏ போட்டக்குள்ள தலையில விழாம காலில் விழுந்து தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவன் மனசு மாறுவான்னு மன்னிச்சிட்டேன், ஆனா இவ திருந்தவே இல்லை. இனி இவ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. நீங்களே அப்படி சொல்றீங்க, எம்எல்ஏ எந்த தப்பும் கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, என்ன நம்புங்க. நான் உங்களை விட்டு எங்க போவேன்? நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சமைச்சது மட்டும் தானா, ஆனா அதுல விஷம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்ன சந்தேகப்படாதீங்க, நான் இங்க இருந்துக்கிறேன். என்ன போக சொல்லாதீங்க, என்ன நம்புங்க. முடிக்காத எப்பா, நல்ல காலம் சாமி, நம்மளை பிடிச்ச சனிய இத்தோட ஒளிஞ்சது. அவன் மட்டும் இங்க இருந்திருந்தா என்ன என்னெல்லாம் நடந்திருக்குமோ. ஜெயந்தி, நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. ஆமாம், அவ அம்மைக்குழைய தூக்கி போட்டது மட்டும்தான் உண்மை. விஷத்தை அவ கலக்கல, கலந்தது சுந்தரபத்துக்கார. அப்புறம் ஏன்ப்பா என் மருமகளை ஊட்ட விட்டு போச்சுன்னு? காலம் காலமா எரிஞ்சிட்டு இருக்கிற நம்ம வீட்டு அடுப்பு அமைஞ்சிடக்கூடாதுன்னு தான். அவன் இங்க இருந்தா யாரும் சாப்பிட வரமாட்டாங்கம்மா. அது மட்டும் இல்ல, அத உயிருக்கு ஆபத்து. எனக்கு வேற வழி தெரியல. என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. என்னுடைய பியூட்டியான ஒயிட்டி காதலை பத்தி என்ன நினைக்கிறா தெரியுமா? காதல்ங்கிறது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி. அதை எப்ப ஓபன் பண்றானுங்க, எப்ப க்ளோஸ் பண்றானுங்க, எப்ப தாலியோட அலையறானுங்க, எப்ப தாடியோட அலையறானுங்க, எப்ப அது திவால் ஆகும்னே தெரியலங்கிறான். ஆனா ரியலா அது அப்படி இல்லை. அது மட்டும் இல்ல, ரெண்டு அண்டங்காக்காய்ங்க அவளுக்காக எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கு. பட் உண்மையான காதல் எதுன்னு நான் தான் அவளுக்கு புரிய வைக்க போறேன். உள்ள வரலாங்களா? இப்போ வாங்க. ஐ பாவாடி டவுசர் மாதிரி கட்டி இருக்குது. சொல்லுங்க. ஒயிட்டி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு மேட்டரை சொல்லணும்னு தட்டு தடு மாதிரி முட்டி அலைமூதி நொந்து நூலாகி அந்து அவளாகி செத்து சுண்ணாம்பாகி வந்திருக்கிறேன். அதை இப்போ நான் சொல்லலைன்னா என்னால் எப்பவுமே சொல்ல முடியாது. எஸ், இட் இஸ் நவ்வு ஆர் நெவரு. ஆ சொல்லுங்க. சொல்லிடுவேன், ஆனால் அதில் ஏதாவது பின்விளைவுகள் இருக்கும்போது தான் பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்போ ஆயுதத்தை கீழே போடுங்க. சக்ஸஸ். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஓ மை காட், அப்பதான் நான் ஆட்டுக்கிட்டயா மாட்டேன், இப்ப மாட்டுக்கிட்டயா வர மாட்டேன். ஒன் செகண்ட், சிம்பாலிக்கா கொடுத்தேன். எனக்கு ரோஸ் அப்ப பிடிக்கும், உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னண்ணா, நான் போயிட்டு வரேன். அண்ணாவா? தாரணை கம்மியாக இருக்கிற கேளவி தானே கைலாசத்துக்கு அனுப்பினி போதும்.
சாப்பிடுறப்ப இது எதுக்கு? நான் ஒரு கசாப்பு கடைக்காரன், ஒரு கலாட்டை வாங்கி அறுக்கலான்னு வந்தேன், பசி தாழல, அதான் உள்ள நுழைஞ்சிட்டேன். உன் ஆட்டுக்கதை அப்புறம் இருக்கட்டும், உன்ன நான் கிடைச்சிருக்கா? நாயா? அது எதுக்கு என்ன கிடைக்குது? நான் தான் அதை கிடைச்சிருக்கேன். ஆட்டை அறுத்து அறுத்து அறிவு இல்லாமல் போச்சுடா உனக்கு, நாய கடிப்பானா? நான் அதை கேட்கல, கிட்டன்ஸா உன்ன நான் கிடைச்சிருக்கா? சும்மா நாய் நாயின்ட்டு கிடைக்கல, போடு. பறக்குறியே, நான் ஏன் கேட்கிறேன்னா, இது நாட்டுக்கோழி குழம்பு, உன்ன நான் கடிச்சிருந்தா ஆறு மாசத்துக்கு இது தொடவே கூடாது. நீ பாட்டுல தின்னுட்டு மல்லாந்துட்டீங்கன்னா அந்த பாவம் எங்க மேலே வந்து சேரும். சரி சரி, நீ சாப்பிடு, இந்த வர்றேன். பா, தலைய காணோம், தலை கொண்டா. தலையா? அதை நான் சாப்பிட்டேன். நான் உன்னை மல்லாத்த வந்தா நீ என்ன மல்லாத்த பாக்குறியா? எந்த சென்டிமெண்ட் என்கிட்ட வேகாது. மூக்கு பிடிக்க தின்னு புட்டு என்னையோட வாட்டத்தை க்ளோஸ் பண்ணிடுறேன். கிளவி குழம்பு சூப்பராக வச்சிருக்காடா, என்ன பார்க்குற? நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கூப்பிட்றேன். எமோய், முள்ள முள்ள முள்ளப்பா, முள்ள முள்ள, இந்த தண்ணி குடி, பார்த்து சாப்பிட்றதில்ல, குடி. அது வேற ஒன்றும் இல்லை, உன் அம்மா உன்னை நினைக்குது. என்ன பார்க்குற? எனக்கு அம்மா இல்லை. நான் இருக்கேன் அவனுக்கு அம்மா. நீ முள்ள சாப்பிட்டுக்கிட்டு நான் போய் மாவு அள்ளிட்டு போயிட்டு வாரு. ஏப்பா, இங்கே தூங்கிட்டு கறக்கல்ல போயேன். இல்லம்மா, நான் போயிட்டு வாரு. இனிமே நீ மூஞ்சியில முடிக்காத. நீயும் அவள மாதிரி என்ன பைத்தியக்கார நினைச்சிட்டல? இல்ல மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. இனி என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. விஷயம் தெரியாத கோச்சுக்காத மாப்ள. அந்த கிழவி வரல, வேலைக்காரி தான் வந்தா. எவ வந்தா என்ன? இந்நேரம் அங்க ஒரு போன உழுந்துருக்கணும். நீ விட்டுட்ட கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா, என் கண்ணு இல்ல. இனிமே உப்புல நடக்கிறேன், கல்லில் நடக்கிறேன், முள்ளில் நடக்கிறேன்னு எந்த வேண்டுதலும் பண்ணக்கூடாது. எதுக்கு வீணா பயப்படுறேன்? யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. என்னடா ரொம்ப வலிக்குதா? இன்னும் ஏன் அழுவுற? இல்லைங்க, எனக்கு கிடைச்ச புருஷ மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்காது. நாம சொல்லட்டுமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி வரணும். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? பொம்பளைங்களே இப்படிதாண்டி, எவ்வளவுதான் புருஷங்காரன் கொடுமை பண்ணாலும் அதையெல்லாம் மறந்துட்டு அவனையே நினைச்சு உருகிட்டு இருப்பாளுங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லடி என் புருஷன், அவர் ரொம்ப நல்லவர். ஆமா, எல்லா பொம்பளைங்களும் சொல்ற வார்த்தை தானே இது. இல்லடி, காலம் பூரா வாழ வேண்டிய வாழ்க்கைய இந்த கொஞ்ச நாள்லயே அவரோட வாழ்ந்துட்டேன். அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன், நீ சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம். ஏன்? ரெண்டு மூணு நாளாவே எது சாப்பிட்டாலும் எது கிளிக்குது. ஆம், உள்ளதாச்சு பாரு, உனக்கு எது கிளிக்குது? இப்ப அவரோட வாரிசு என் வயிற்றுல வளருது. இந்த விஷயம் தெரிஞ்சுமா உன்னை வெளியே அனுப்புனாரு? தெரியறதுக்கு முன்னாலே இப்படி எல்லாம் நடந்து போச்சு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவனை சேர்த்துக்குவாங்க. அப்பா வந்த உடனே அவரை கூட்டிக்கிட்டு புறப்படு. இந்த விஷயம் நம்மோடய இருக்கட்டும், அப்பாவுக்கு கூட தெரியக்கூடாது. ஏண்டி? இல்லடி, என் புருஷன் எது செஞ்சாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும். பரவாயில்லம்மா, உக்கார் உக்கார்.
ராசுப்படையா செய்ய காரணம் இல்லாம உயிருக்குயிரா இருந்த உன்னை இப்படி தள்ளி வச்சிருக்க மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நாங்க இருக்கோம். அவரே வந்து உன்னை கூட்டிட்டு போவார் பாரு. சாப்பிடுமா, சாப்பிடு. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காதே, கிடைக்காதென்பார் கிடைத்து விடும். அண்ணா, கிடைக்காது கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு கிடைச்சிருச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். உனக்கு யாரு மாப்பிள்ள, உனக்கு யாரு பொண்ணு? எங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியண்ணா. மனசார வாழ்த்துங்க. காதலிங்க, தப்பில்லை. காதலிச்சவனை விட்டு ஏதாவது ஒரு கழுதி கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுவும் தப்பில்லை. ஆனால் காதலிச்சவனை மட்டும் அண்ணான்னு கூப்பிடாதீங்க. பர்டிகுலராக பெரியண்ணான்னு கூப்பிடாதீங்க, அது காதல் தோல்வியை விட ரொம்ப அவமானமாக இருக்கு. நாசமாக போ. யார் அது? சாமி, சாமி, என்ன சாமி? பசி காது அடைக்குதுமா. பசியா? வர்ற வழியில ஒரு இடத்துல கேட்டேன், ராசு படையாச்சி வீட்டுக்கு போ, எத்தனை மணி ஆனாலும் நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க. வந்து பார்த்தேன், கதவு சாத்தி இருந்து தூங்குறவங்களை ஏன் தொந்தரவு பண்ணு, அப்படியே சாஞ்சிட்டேன். பசி மயக்கம். யார் வீட்டில் வந்து என்ன வார்த்தை சொல்றீங்க? எந்திரிச்சு வாங்க சாமி, சாப்பிடுங்க சாமி. என்ன சாமி, சாப்பிடாம வெறும் தண்ணியை குடிக்கிறீங்க? ஒரே தாகமா இருக்குமா. நீங்க சாப்பிடுங்க, நான் தண்ணி மண்டிட்டு வரேன். என்ன சாமி, என்னமா சாப்பிடல? சாப்பிட, சாப்பிடுங்க. ஏன் சாமி? ஒண்ணும் இல்ல, வரும்போது பக்கத்தெருவுல ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னான், அது ஞாபகம் வந்துச்சு. நான் அதை நம்பல. என்ன சாமி, யார் என்ன சொன்னாங்க? ராசு படையாச்சி வீட்டுல சாப்பிட போறீங்களே, அந்த வீட்டு சாப்பாட்டுல விஷம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஒண்ணு நம்பல. இங்க வந்து பார்த்தா தானே உங்க அருமை பெருமை எல்லாம் அவனுக்கு தெரியும். நீ ஏன் தாய் வசனப்படுற? நான் சாப்பிடுறேன். இருங்க சாமி, இது வரைக்கும் இங்க யாரும் அரை மனசோட சாப்பிட்டதில்ல. இதுல விஷம் இருந்தா நான் சாப்பிட்டுப்பேன் சாமி. ஐயோ, நான் உங்களை நம்புறேன், விடுங்க. இல்ல சாமி, இத நான் எச்சு பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் வேற எல்லாம் எடுத்தாரேன். என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நான் அப்பவே சொன்னேன், ராசு படையாச்சி வீட்டு சாப்பாட்டுல விஷம் இருக்கும். நீ அடம்புடி சாப்பிட்ட அனுபவி. அடே, என் குடியை கெடுத்துட்டியடா.
நீயே செத்துக்கிட்டு இருக்க, என்ன கொல்ல பாக்குறியா? இங்க யாருமே இல்லையா? இன்னைக்குன்னு பார்த்து எங்கடா போனீங்க? ஐயோ ராசு, ராசே உன்னை பார்க்காமே போறேன்டா. ராசு, ஐயா நாம மோசம் போயிட்டோம் ஐயா. என்னாச்சு, என்னடா ஆச்சு சொல்லுங்களா ஐயா. மாப்ள, ஊர் ஜனங்கள்லாம் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம அம்மாவே கொண்டிருக்கான். இதுக்கு மேலயமா நீங்க பொறுமையா இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு பார்த்தணும். இதுக்கு மேலயமா நான் விட்டு வைக்க கூடாது. உங்களை இப்படி பாத்துக்கிட்டு எங்களால எப்படி சும்மா இருக்க முடியும்? அந்த பாறையில போறவன், சாம்பலா போறவன் இதே மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே வர்றான். அவனை சும்மாவே விட கூடாது. இப்போ வந்து மூணு ஒரு வார்த்தை சொல்லுங்கயா. கொஞ்ச நேரம் இருக்க ஊரே அடையாளம் தெரியாம பண்ணிட்டு வந்துறோம். போங்க, எல்லாரும் போங்க. போய் ஒட்டு மொத்தமா எல்லாரையும் வெட்டி சாத்திட்டு வாங்க. ஒரு காக்கா குருவி கூட அங்க உசோட இருக்க கூடாது. அதே கையோட இங்க வந்து என்னை வெட்டி போடுறங்க. மாப்ள, பின்ன ஏளனங்க. எங்க அம்மா சத்துருச்சுதான், யாரு இல்லனா? வேலு சத்துட்டா, யாரு இல்லனா? இவ்வளவு நடந்தும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கிறானா? ஏன் தாய நான் பறி கொடுத்த மாதிரி இனி யாரு உங்க அம்மாவே அப்பாவே புள்ளைய பொண்டாட்டிய புருஷன் எனக்காக எதையும் இழைக்க கூடாது. போறோம், போனதெல்லாம் என்னோட போட்டோம். போங்க, போங்க. இன்னும் உன்னை கொல்லாம விட்டு வச்சிருக்கேன்.
அதை இப்ப பண்ண வச்சாங்க. போய் மாப்பிள்ள தான் சொல்றான்ல, போயிடு. போய் அண்ணா கொஞ்சம் அட விடு மாப்பிள்ள. யார் அவ? நீ கொல்லாம விட்டுட்டு வந்த அவன் அம்மாவை நான் கொள்றேன்னு சொன்னேன். நானும் கொல்லல. ராசு படையாச்சிக்கு நம்மள தவிர வேற எவனோ எதிரி இருக்கான். குழப்பமா இருக்குமே, நாங்க யாருன்னு? மாதவராயன், காளிங்கராயன் நம்ம பார்ட்னர். இன்னும் குழப்பமா இருக்குமே, ராசு படையாச்சி அம்மாவை யாரு கொண்டதுன்னு? யாரு? நாங்களே தான். பார்ட்னர் ஆசைப்பட்டாரு, நான் தான் முடிச்சு வச்சேன். என்ன, மூளைய கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. இன்னும் ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்குமே, இவனுங்க ஏண்டா அந்த கழிவியை காலி பண்ணானுங்கன்னு? சாராயத்தை காய்ச்சக்கூடாதுன்னு அவமானப்படுத்தி என்ன ஊரை விட்டே துரத்துனானோ, அதே சாராயத்தை ஃபேக்டரி லெவல்ல பெருசா காய்ச்சி ஜகஜோதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். காசு போடையாச்சு அவனை என்னைக்கு சாய்க்கிறனோ அன்னைக்கு தாண்டா இந்த மண்டல பிழப்பேன். வந்துடுச்சு, அதுக்கு இப்ப நேரம் வந்துருச்சு. நாளைக்கு ஆயங்குடியில பள்ளி வாசல் திறக்கிறாங்களாம், வரான்டா அங்க, வரான்டா நம்ம ராசு போறையாச்சு அங்க வரான். அங்கேயே அவன் கதையை நான் முடிக்க போறேன்டா. இல்ல இல்ல, அவன் என் கையால தான் சாவணும், வேற எவனையும் அவனை கொல்ல விட மாட்டேன். மீறி எவன் வந்தாலும் அவனையும் துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிருவேன். அவனை வேற எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. அது சரி, அது சரி. அவனை நீ கொன்னா என்ன, நான் கொன்னா என்ன? ஆக மொத்தத்துல அவன் துடி துடிச்சு சாவணும், அத நாங்க வேடிக்கை பார்க்கணும். ராசுபடையாச்சி கொல்றது எப்ப எப்பன்னு துடிச்சிட்டு இருந்தாலும் கிளப்புடா. நான் சொல்ல மாட்டேன். ஜெயந்தி, உன் புருஷனுக்கு ஆபத்து. எல்லாரும் அவரை கொல்றதுக்கு புறப்பட்டாங்க, என்னால எதுவுமே செய்ய முடியல. நாளைக்கு காலையில ஆயங்குடி பள்ளிவாசி தரப்புலாக அவர் வர்றாரு. நீ என்ன செய்ய ஏது செய்யவே தெரியாது, அவர் வரவிடாம செய்யறது உன் பொறுப்பு. வண்டி விட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. ஓஹோ, நீ எங்க பார்ட்னர்? எனக்கும் என்ன பார்ட்னர், நீங்க விட்டுட்டீங்க, என்ன உட விடாம தடுக்கிறீங்க? உன்ன உடவே மாட்டேன்டா. அந்த தாயை நான் கொல்ல கூடாதுன்னு விட்டுட்டு வந்தனோ, அந்த தெய்வத்தை அநியாயமா கொண்டுட்டீங்களாடா.
ஏற்கனவே உன்னால அந்த குடும்பம் சீரழிஞ்சு கிடக்குது. மறுபடியும் அதுதான் சொல்லி ஊர் கலவரத்தை உண்டு பண்ணாத. நீ என்ன சொன்னாலும் நாங்க நம்ப தயாரா இல்ல. ஐயோ, நான் சொல்றது நம்புங்க. அவர் கொல்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்நேரம் அவங்க எல்லாம் பள்ளி வாசலுக்கு வந்திருப்பாங்க. இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டேன். அவன் எந்த பக்கமும் தப்பிக்க கூடாது. நீ மட்டும் தனியா வர்ற? நீ வேற மாப்ள. சரியான தொட நெடுங்கி பசங்க. இந்தாப்பா வண்டி வேணா நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஆள விட்டா போதுன்னு வயல்ல குறுக்க விழுந்து ஓடிட்டானுங்க மாப்ள. அவ்வளவு சவடலா பேசினானுங்க மாப்ள. தொழுக முடிஞ்சு எப்படி வெளியே வரதானே போறான் மாவனே. வரட்டும், இனி நான் வந்துட்டேன் மாப்ள. நீ எதுக்கு கவலைப்படாத. நான் கொல்லக்கூடாது விட்டுட்டு வந்த ராசு படையாச்சி அம்மாவை நீங்க கொல்லிட்டீங்களே. நானு என்னையும் பாட்டேன் இந்த கீதிக்கு ஆக்கிட்டாயா இவ. இவன் போட்டும் அவன் வரட்டும். ராஜு படையாச்சியா வெளியே வராதீங்க. சத்தம் போடாத, சத்தம் போடாத. தொழுதுட்டு இருக்காங்க. உங்க ஊரே சாவட்டும்னு சாப்பாட்டுல வசித்து வச்சது இந்த பாவிதாயா. ஆனா நம்ம அம்மாவை கொண்டது நாங்க யாரும் இல்லையா. சாரா எங்க அச்சனத்துக்காக தண்டனை கொடுத்தீங்களே மாதவராய, அந்த பாவிதாயா கொண்டாங்க. ஆனா அவனுங்களை நான் அடிச்சு போட்டு வந்துட்டேயா, அதுக்காகத்தான் மாப்பிள்ள என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். எங்க எல்லாருடைய உயிரே போனாலும் சரி, ஒருத்தர் உங்களை தொட கூட விட மாட்டோம். இல்ல ஆமையா, நீங்க போகாதீங்க. போனா உங்களை கொன்னுடுவாங்க. முதல்ல ஒரு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அவன் உங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். வேணாம் தம்பி, விலகுங்க, விலகுங்க. நில்லு, இது புனிதமான இடம், இங்க யாரும் வராதே.
நான் கீழே வரேன். என்ன வெற்றியா வெட்டி குத்திரியா குத்து. நீங்க என் மேல அன்பு வச்சிருக்கிறது உண்மைன்னா கீழே எனக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த சட்டையை தாண்டி யாரும் வரக்கூடாது. தம்பி வரவே கூடாது. நான் ஏன் தெரியுமா இவ்வளவு பேரை கூட்டி வந்திருக்கேன்? இவங்க எல்லாம் உனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னுதான். இவங்க சப்போர்ட் எல்லாம் வேணாம், நீயே ஒண்டியா வர்றப்ப நான் மட்டும் என்ன சப்பையா இருக்கிறேன்? நம்ம ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறோமோ அவங்க கையில இந்த கத்தி இருக்கணும். தோக்கறவன் இங்கே சாவணும். வா. இங்க யாரு ஜெயிக்கிறது யாரு தோக்கறதுங்கிறது முக்கியம் இல்ல. நான் தோத்தவனாவே இருந்துட்டு போறேன். இப்ப வாச்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னத்தனை பொறுமையா கேளு. வாடா வா. வேணா நான் சொல்றத கேளு. வேணா. என்ன வேணா? சொல்றது கேளு. வேணா. என்னடா என்ன வேணா? நில்லுங்க. இதுக்கு மேல யாரும் ஒரு அடி கூட முன்னால எடுத்து வைக்க கூடாது. எனக்கு என்ன ஆனாலும் சரி யாரும் வரக்கூடாது. தயவு செஞ்சு யாரும் கீழே வராதீங்க. திரும்பி போக மாட்டேன். நீ சாவ கூடாது. நான் உன்னை அடிச்சது உன்னை தோக்கடிக்கிறதுக்கோ சாவடிக்கிறதுக்கோ இல்லை. இங்க யாரு ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாதுன்னு தான். நீ கெட்டவன் இல்லை.
நல்லவன். நீ இந்த நிலைமைக்கு ஆளானது யாரால தெரியுமா? இவங்களால. சந்தையில பாம்பு கடிக்க வந்தப்ப நான் காப்பாத்தினத்தை தப்பா பிரிஞ்சுக்கிட்டு அழுதாலே அது இவ தப்பு. அங்க வந்த நீ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்காம என்னை கட்டி வச்சு அடிச்சு அது உன் தப்பு. அங்க நடந்ததை யாருக்கிட்டமே சொல்லக்கூடாதுன்னு நான் சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறமும் அதை போய் சொன்னானே என் டிரைவர் வேலு, அது அவனோட தப்பு. அவன் பேச்ச கிட்டுக்கிட்டு அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது ஒரு வார்த்தை கூட கேட்காம எனக்கே தெரியாம ஊரே வந்து எரிச்சாங்களே அது இவங்க தப்பு. இவ தப்பு பண்ணிருக்கான், நீ தப்பு பண்ணிருக்க, அவன் தப்பு பண்ணிருக்க, இவங்க எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ண? ஆனா நானும் தப்பு பண்ணிருக்கேன். உங்களை எல்லாரையும் விட பெரிய தப்பு பண்ணிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த ஜனங்களுக்காகவே வாழணும் நினைச்சேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இது தப்புனா குத்து, வாத்திரம் தீர வரைக்கும் குத்து குத்து. சந்தேகப்பட்டு நான் அனுப்பல, பரம்பரை பரம்பரை எரிஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம வீட்டு அடுப்பு அமைஞ்சிடக்கூடாது. உன்னை நான் காப்பாத்தணும், அதனால தான் அனுப்பினேன். பாண்டி அவசரப்பட்டதால மதுரை எரிஞ்சது, ராவணன் அவசரப்பட்டதால இலங்கை எரிஞ்சது, நீ அவசரப்பட்டதால தான் ஊரே எரிஞ்சது. நீ அச்சு பொறுமையாரு.